நல்ல செய்தி வந்திருக்குமா? நல்ல செய்தியா? ஆமாமா, முதலாளி வர்றாரு, தந்தி கொடுத்திருக்காரு. என் மகன் வந்துட்டான், என் கவலையே தீர்ந்து போச்சு. மேனேஜர் சார் உட்காருங்க. பரவாயில்லைங்க, இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. வந்து சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து புறப்பட்டாரா, நாளைக்கு பம்பாயில வந்து இறங்கி அங்கே ஒரு நாள் தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு அங்கிருந்து விமானத்துல கிளம்பி மெட்ராஸ் வர்றாரு. உடனே ரயில்ல புறப்பட்டு சேலத்துக்கு நம்ம ஊருக்கு வர்றாரு. அப்போ இன்னும் மூணு நாள் தானே தம்பி இருக்குது. மூணு நாள் போதும் வரவேற்புக்கு ஏற்பாடு செஞ்ச ஒரு 5000 செலவழிச்சா போச்சு. 5000 என்ன தம்பி, 10000 செலவழிங்க. நான் பெத்த ஒரே புள்ள எப்ப வருவானோன்னு 5 வருஷமா ஏங்கி இருந்தேன். அவனும் நல்ல விதமா படிச்சு முடிச்சு சுகமா திரும்பி வர்றான். பணமா பெருத்து 4 பேருக்கு முன்னால அவன் பெருமையா வாழ்ந்தா போதும். 10000 செலவழிக்க சொல்லிட்டீங்களே, இனி பாருங்க. கோபாலே, அட கோபாலே, இவன் ஒருத்த கூப்பிடுற நேரத்துல கண்ணில் பட மாட்டான். செந்தாமர அடி செந்து, இவன் ஒரு இசைவாணி, கண்ட கண்ட சினிமா பாட்டுகளை எல்லாம் பாடிக்கிட்டு கூப்பிடுற சத்தத்தை காதலே போட்டுக்க மாட்டான். கூப்பிட்டீங்களாம்மா? வந்துட்டியா? எங்க அவன் வீட்டுக்கார? கடைக்கு போயிருக்காருமா, காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு. என்ன இப்ப அவசரம், சமைக்கணும் இல்லம்மா? செந்து, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னமா சமாச்சாரம்? உங்க சின்ன மோளாளி ஊர்ல இருந்து வர்றான். பரவாயில்ல, நீ போடி. சரிமா, என்னடி இது ஒரே கும்மாளா? ஒண்ணு இல்லம்மா, வசந்த வர்றாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காலும் புரியல தலையும் புரியல. ஆமா தம்பி, நம்ம ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க எல்லாம் தீபாவளிக்கு என்னமோ போனஸ் கேக்குறாங்களாம. அவங்களுக்கு வேற வேலை என்ன சொல்லுங்க, நாம குடுத்துக்கிட்டே இருந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ தம்பி, இதையெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு பையன் வர்ற நேரத்துல வேலை நிறுத்தம் அது இதுன்னு எதுவுமே தலை காட்டாம செய்துட்டேன். ஒரு முக்கியமான ஆளை பிடிச்சி அவன் கையில ஒரு 500 ரூபாய் சொரிக்கு, இதெல்லாம் உங்க காதல போடக்கூடாது பாருங்க. அதனால என் தம்பள பணத்துல இருந்து எல்லாம் சரியாக்கிட்டேன். நல்ல ஆளு தம்பிங்க, என்ன கேட்டா நான் குடுத்துட்டு போறேன். இங்க குடுத்துங்க, ஆனா அவசரமா முடிக்கணும். உங்களை பார்க்கவும் அவகாசம் இல்ல. 1000 கேட்டா 500 ரூபாய் பிடின்னு கொடுத்துட்டேன். 500 அப்புறம் தர்றேன்னு சொல்லு. அப்படியா, இத வந்துட்டேன். இப்பவும் நீங்க பாட்டுல பெருந்தன்மையா பேசாம இருக்காம என்கிட்ட சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க? யார் பணமா இருந்தா எல்லாம் நீங்க போற பிச்சைதான். செந்தாமர, வீட்டுல மழை மழை நடக்கணும். ஆமா, இப்பதான் வசந்த தம்பி வந்து இறங்குற மாதிரி பேசுறீங்க. மாதிரி என்னடா மாதிரி, வந்தாச்சு தந்தி வந்திருக்கு பாரு. ஆஹா, தந்தி வந்தாச்சா? நிறுத்திட்டு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஆகா, காலாகலத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மேனேஜர் தம்பி, காப்பி சாப்பிடுங்க. ஏ கோபாலு, நம்ம வசந்த வர்றதுக்கு இன்னும் மூணே மூணு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பங்களாத சும்மா பலபகான்னு சிங்காரிச்சு போடுறோம். சிங்காரிச்சு? ஆமா ஐயா, பெரிய சித்திரக்காரரு, பல 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 பலன்னு சிங்காரிச்சிருவாரு. சிங்காரி, ஏய், உனக்கு கண்ணடி தெரியும், நீ நேத்து வந்தவன். ஆமா, முந்தான வந்தவன். எதுத்தா பேசுற? உன்னை சொல்லி குத்தமில்லடி, காலம் தான் கலிகாலமாச்சே. ஆம்பளை பொம்பளை மதிக்காத காலம். போது நிறுத்துறான். சும்மா போகாதே, காகிரி பைய கையில புடிச்சுக்கிட்டு மூச்சு விடாம. வாமா கோகிலாம், நான் ஆள் அனுப்பலாம்னு நினைச்சேன். உன்ன மாலையிட போறவன் இந்த மாதிரி தந்தி வந்து. ஆமாமா, போய் முதல்ல அந்த வேலையெல்லாம் கவனிங்க. எம்மோ, வசந்த தம்பி வர போற நேரத்துல நம்ம ஃபேக்டரியில வேலை காலாகாலத்துல போனஸ் கொடுத்து அவங்க மனசெல்லாம் குழுகுழு குழுகுழு குழுந்து போகும்படி செய்யணுமா? இத நீங்க கொஞ்சம் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கம்மா. ஏ, ஒரு சக்கர கையெழுத்து போட்டு இப்படி நீட்ட, அத நீங்க மடக்காம இருந்தாலும் நீட்டுவாங்க நீட்டுவாங்க. ஏய் கோபால், வாய அடைக்கிது. இது பெரிய பாரி வள்ளலை அள்ளி கொடுத்துடுவாரு. பாடு வர்றவங்களுக்கு கொடுக்க பாரி வள்ளலாமா? வரணும், பரந்த மனசு வேணும். அதிக பிரசங்க, இவனுக்கு இவ்வளவு தூரம் இடம் கொடுக்க கூடாது. அவங்க கிடக்குறாம்மா சுத்த வெகுளி பய. அப்ப நான் வரட்டுங்களா? சரி தம்பி, போயிட்டு வாங்க. அப்போ நானும் போயிட்டு வர்றேன். என்னம்மா அவசரம், அப்பாவுக்கு தகவல் சொல்ல வேண்டாம். ஆமா, இந்த தந்தையை கொண்டு போய் அப்பாட்ட கொடு.
என்ன வள்ளி வேலைக்குத்தானே? கையில என்ன தூக்க பாத்திரமா? மத்தியான சாப்பாட்டுக்கு இல்லையா வள்ளி? நீ எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததான் மதிப்பு. என்ன வள்ளி எல்லாத்துக்கும் இதேதானே போடுற? சுவாரஸ்யமா ஏதாவது சொல்ல. மேனேஜர் சார், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க காருக்கு ஒரு கும்பிடு, பேசாம போங்க. என் அந்தஸ்தெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், நீ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற. என்ன கண்டா உனக்கு பிடிக்கலையா? அத என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? இடம் அறிஞ்சுதான் கேக்குறேன் வள்ளி. வெட்டிக்கனவு கருங்காயால இருக்கு, கனிய வச்சு பாக்குற நடக்கவே இல்லையே. இருக்கட்டும் இருக்கட்டும், நானா விரவேன். ஒரு பெரிய வரவேற்பு செய்ய எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. நல்லதுங்க, அந்த கொண்டாட்டத்துல நீங்க எல்லாரும் குதூகலமா கலந்துக்கணும். என்ன சரிதானே? என்னப்பா அது உற்சாகமே இல்லாம பேசுற? அது எப்படிங்க இருக்கும்? ஏதோ போனஸ் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அத பத்தி நீ ஏன் பார்க்க வளப்படுற முருகேசான்? உன் மேல எனக்கு அளவு கடந்த பிரியம். நீ பஞ்சத்தில் அடிபட்டு இங்க வந்து சேர்ந்த, உன்னை பார்த்ததும் இறக்கப்பட்டு உனக்கும் உன் மக வள்ளிக்கும் உடனே வேலை போட்டு கொடுத்தேன் இல்லையா? ஆமாங்க. பாத்தியா, இப்படி எல்லாம் நடக்கிற மனுஷன் கிட்ட நீங்க என்னடான்னா கொஞ்சம் கூட நன்றி பாராட்டவே மாட்டேங்கிறேன். உன் மக வள்ளி சரிச்சமா இருக்குல்ல? என்னமோ இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, காலாகாலத்துல அதுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க கூடாது? என்னமோ அது தலையில எப்படி எழுதிருக்கும்? அடே, அதுக்கு என்னையா, அருமையான பொண்ணாச்சே. சொல்ல போனா சீமா வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு, அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க. முருகேசா, உன் மேல் இருக்க பிரியத்தினால்தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைச்சுக்காத. உனக்கு பணங்கணம் தேவையா இருந்தா சொந்த மனுஷாட்ட கேக்குற மாதிரியே கேளு, வாங்கிக்கோ. என்ன நான் சொல்றது? ஏதோ பாக்குறேன். பாக்குறது நீயா பாக்குறது? அதுக்கிட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்களும் இந்த வரவேற்புல கலந்துக்கணும். இது உன் பொறுப்பு. என்ன எல்லாத்துக்கும் நீ எடுத்து சொல்லு, நீ நம்ம முருகேசா. சரி சொல்ற, வர்ற. பாய். எஸ் சார். கெட் சம் வாட்டர். எஸ் சார்.
பாய். எஸ் சார். ஹாட் வாட்டர். எஸ் சார். பாய். எஸ் சார். வாட் ஏ டர்ட்டி பிளேஸ். கிளீன் திஸ் மிரர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எஸ் சார். எங்க இருந்து வந்து சேர்ந்தான் ஓட்ட கப்பல்ல நம்மள உசுரோட கொண்டுடுவான் போல் இருக்கு. ஆமா, நீ தமிழனா? ஆமா சார். தெரியாம பேசிட்டேன் சார். உங்க கால விழுந்து கும்புறையா, என்ன மன்னிச்சிருங்க சார். பேசு பேசு, இன்னும் பேசு. இன்ப தமிழை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, திட்டும் போது கூட இன்பம் தட்டுதே. பேசு. இனிமே பேச மாட்டேன் சார். தெரியாம பேசு, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் ஏழ. சும்மா பேசு. தமிழ ஒரு தமிழ பேசி தாண்டா கேட்கணும், அதுலதான் தனி இனிமே. பேசு. ஏன் பேசல? இல்ல சார், எனக்கு புத்தி வந்தது. நீங்க நம்ம நாட்டுக்காரங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் பாட்டுக்கு முட்டாத்தனமா உடனிட்டேங்க. வேணும்னா ரெண்டு ஓதா கொடுங்க. மேனேஜர் கிட்ட மட்டும் சொல்லிடாங்க சார். கணவான்களை பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவு திமுறா. வெளிய போனா நாயின்னு விரட்டி அடிச்சிருவாங்க ஐயா. நான் ரொம்ப நாள் பட்டினி கிடந்து செத்து மடிஞ்சவன். ஏன்டா அப்படி நடுங்கி சாகுற? மகா பெரிய உத்தியோகமோ இது போனா இன்னொன்னு. உசுர விடுறது கூட லேசுங்க, ஆனா வேலை கிடைக்கிறது லேசு இல்ல. உன் பேர் என்ன? பூங்காவனம். சொந்த ஊரு? மதுரை பக்கம். இந்த பம்பாய்க்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? எப்படியோ வந்து சேர்ந்த முதலாளி. அதை ஏன் கேட்கறீங்க? துன்பப்படாத மனசு, துயரங்களை ஏன் கேட்கணும்? அறிவாளி மாதிரி பேசுறிய. எல்லா அனுபவம் தான் முதலாளி. சரி, உன் கதையை சொல்லு. சும்மா சொல்லு. நாங்க நல்லா பிழைச்சவங்க தான் எஜமா. நடுவுல பஞ்சம் வந்து சேர்ந்தது. நான் பாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டேன். வீட்டுல கூட சொல்லல. கண்ட இடமெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சி கால்நடையா நடந்து கல்லறையில் ஏறி எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன். கடைசியில இந்த வேலை கிடைச்சது. போன மாசம்தான் ஒரு அஞ்சு ரூபாய் வீட்டுக்கு மணியாடுற ஆரம்பிச்சேன். அங்க யாருமே இல்லைன்னு திரும்பி வந்துட்டது. அவங்கெல்லாம் எங்க அலையிறாங்களோ, என்ன பண்றாங்களோ. அதனாலதான் உனக்கு இவ்வளவு பயமா இருக்கா? ஆமாங்க, என்ன போற ஏழைகளுக்கு உயிரை காப்பாத்துறது அவ்வளவு பெருசு இல்லை, இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிறது தாங்க பெருசு. இந்த துயரங்களை எல்லாம் நீங்க ஏன் கேட்கணும்? வேதனை அறியாத மனசு. தம்பி, பாட்டாளி படும் பாட்ட இப்படி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்னால ஆனது ஏதாவது செய்யலாம் பாரு. கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதுங்க, வேலைக்காரனோட வேலை செய்யறவனுக்கு தான். அப்போ தொழிலாளியா இருந்தா தான் இன்னொரு தொழிலாளிய பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆமாங்க, தொழிலாளியா இருந்தா தான் அவங்க சுகம் துக்கம் செய்யற வேலை, அதுல கிடைக்கிற கூலி, அதோட வாங்குற திட்டு, குடியிருக்கிற குடிசை, அதுக்குள்ள இருக்கிற குடும்பம், அது படுற துன்பம், இந்த விவரங்கள்லாம் அனுபவத்துல தெரியும். நீங்க இதுவரையில தொழிலாளி விட்டு வாசப்படியே கூட முடிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா முதலாளி? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கானதை நீங்க என்ன செய்ய முடியும்? முதலாளி தொழிலாளி ஆயிட்டான். அதெல்லாம் அந்த காலத்துல தான் முதலாளி. ராஜாக்கள் மாறு வேஷத்துல போய் ஊர் சோதனை செஞ்சு ஜனங்களோட குறைநேரம் அரைஞ்சி ஆட்சி செய்திருக்காங்களாம். இந்த காலத்துல முதலாளி தொழிலாளி ஆகிறது எங்க, கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறது எப்போ, பிறகு அதை போக்குறது இந்த காலத்துல? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களா? ஏன் நடக்காது? போடா பைத்தியக்காரா, உள்ள எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது பாக்குறியா? நானே செய்து காட்டுறேன் முதலாளி. நாவலா நாடகமா, எல்லாம் வாயில பேசலாம், செய்யும் போதுல கஷ்டம். அடடா மறந்தே போயிட்டோம் பாத்தீங்களா, சுடுதண்ணி கேட்டீங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இருங்க, ஒரு நொடியில கொண்டு வந்துடுறேன். தொழிலாளியின் நிலைமை தொழிலாளிக்குத்தான் புரியுமா? பாட்டாளியின் துயரம் பாட்டாளிக்குத்தான் தெரியுமா? பேசும். ஊர் சோதனை, முதலாளி, தொழிலாளி, பாட்டு சோதனை. ஆம், உள்ளதை உள்ளபடி அறிய உன்னத முறை. நானும் ஒரு தொழிலாளியாக மாறி எனது பாட்டிலேயே வேலை செய்து பார்க்கப் போகிறேன். உனக்கேன் இந்த வீண் வேலை? மாளிகை சீமானுக்கு எதற்கு மண்குடிசை ஆராய்ச்சி? மாளிகை கட்டி தந்த மண்குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை கண்டறிவதற்காக. அதற்கு தொழிலாளியாக மாறுவானேன்?
முதலாளியாகவே இருந்தால் காக்கா பிடிக்க காத்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இன்பமான காட்சிகளை தான் காட்டுவாங்க. துணல கண்ணில படாம மறைச்சிடுவாங்களே. ஆமாம், என்ன ஆமாம்? ஆமாங்க, தொழிலாளியா இருந்தா தான் அவங்க சுகம் துக்கம் செய்யற வேலை அதுல கிடைக்கிற கூலி அதோட வாங்குற திட்டு குடியிருக்கிற குடிசை அதுக்குள்ள இருக்கிற குடும்பம் அது படுற துன்பம் இந்த விவரங்கள்லாம் அனுபவத்துல தெரியும். தெரிந்து என்ன செய்ய? உழைப்போரை உயர்த்த, உளுத்தர்களை ஒழித்து கட்ட. உன்னை யாராவது அடையாளம் கண்டுபிடித்து விட்டா? முடியாது. 5 ஆண்டுகளாக அமெரிக்காவிலே வாழ்ந்த நான் ஆளே மாறி இருக்கிறேன். காலம் தந்த வாலிப மெருகு கண்டோர் திகைக்கும் அளவுக்கு என் உருவ அமைப்பிலே மாறுதலை செய்திருக்கிறது. பெற்ற அன்னையை மறந்து விட்டாயா? பிள்ளை பாசத்தால் உன்னை பார்க்க துடிக்கும் அந்த தாயுள்ளத்துக்கு என்ன ஆறுதல்? காலமெல்லாம் காதல் கோலமிட்டு மகிழும் அந்த கோகிலத்தின் இதயம் விரிச்சோடி போக வேண்டியதுதானா? உன் மீது தன் உயிரையே வைத்திருக்கும் அந்த வேலைக்காரன் கோபால், நான் என்ன நிரந்தர தொழிலாளியாக இருக்க போகிறேன்? நீ அப்படி பாயிர? ஆமா, மக்கள பேச்சுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஏன் மச்சான், எதையும் ஆற அமரா செய்த என்ன? ஏன் அப்படி துடிக்கிற? உன கண்ணடி தெரியும், நீ நேத்து வந்தவ. வசந்த தப்பி வர்றதுக்கு முன்னால எல்லா காரியத்தையும் ரைட்டா முடிச்சு ரெடியா வைக்கணும்னு நான் பாக்குறேன். இவ என்னமோ ஆறணுமா மரணுமா? என்ன இது? இதா எனக்கு 8 முழத்துல ஒரு வேட்டி சட்டை பட்டு என்ன இருக்கு? இதுல ஜரிக மாலை இருக்கு. அவ்வளவுதான். என்ன 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 செந்தாமரை இப்படி வாடுது? என்ன வாடாம என்ன செய்யும்? நீ மாத்திரம் முதலாளி வர்றப்ப சிங்காரிச்சுட்டு போய் நிக்கணும், நான் பழைய சேலை கட்டிக்கிட்டு நிக்கணுமா? புருஷன் சொகுசா இருக்கிற பார்த்து சொக்கி மகளா கொண்டாட்டி உண்டா? கொண்டாட்டிய திண்டாட விட்டுட்டு கொண்டாட்டமா இருக்கிற புருஷன் உண்டான? இருக்க கூடாது, அதுக்கு மேல அப்பியலே இல்ல. இந்தா என்னது படைய வச்சா? எப்படி குடுதனி ரெடி சார்? நினைச்சிட்டேன். நீ என்ன நினைச்ச? கொஞ்ச பேர் இருக்காங்க முதலாளி, அவங்களுக்கு சொந்த ஊர்ல பொழுது போகாது. நினைச்சா 5000 10000 எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு டூர் கிளம்பிடுவாங்க. அது மாதிரிதான் நீங்களும் வந்தீங்களோன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜாலி. என்ன ஜாலியோ போங்க. காலடியில கிடந்து மாடா உடைக்கிறவன் பெண்ஜாதி சாக கிடப்பா. மருந்து செலவுக்கு 2 ரூபா மனசார கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்தா நோட்டு நோட்டா பறக்க விடுவாங்க. நீ சொல்றது ரொம்ப தப்பு. இவ்வளவு செலவழிக்கிறவங்க கேவலம் ஒரு 2 ரூபா கொடுக்க மாட்டாங்க. மனசு வராது முதலாளி. என்னமோ, என் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு நான் என்னால் ஆனதை தாராளமா செய்யறதாக முடிவு பண்ணிட்டேன். செய்யத்தான் போறேன். அதுதான் வேணும் முதலாளி. சரி சரி, நீ போய் ஒரு தந்தி பாரம் ஆயிட்டோம் போடு. இது ஒரு ஓடியாடுறாங்க. புன்சிரிப்பை பார், புன்சிரிப்பை. அத்தான் பார்த்து பார்த்து ஏங்கி தரிக்கட்டும் என்றுதானே இந்த அழகோவியத்தை அனுப்பி வைத்தாய். எல்லாம் எனக்கு தெரியும் கோகிலம். இதோ பார், 1 மாதம் வரை உன் கண்ணில் படவே மாட்டேன். ஆனால் நான் மட்டும் உன்னை, உன் எழில் உருவை, அதிலே பொங்கி பழிச்சிடும் எவ்வன மெருகை அருகிக்கொண்டே இருப்பேன். என்னை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் சொக்கழகியே, இன்னும் 1 மாதம் பொறுத்து. என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞர் கோடிதான், எவ்வண்ண ராணிதான் இசை பாடும் ஆணிதான். என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான், எவ்வண்ண ராணிதான். அழகென்னும் போதையொட்டி அறிவென்னும்
வண்ண ராணிதான் இசை பாடும் வாணிதான் என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதான் என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதான் எத்தனையோ நாளாக எதிர்பார்த்த இன்பமெல்லாம் இன்று பெறுவேனே எவ்வண்ண ராணிதான் இசை பாடும் வாணிதான் என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதான் இசை பாடும் வாணிதான் என் மேலே ஆசை கோடிதான் எவ்வண்ண ராணிதான் பாட்டு இன்பத்தேனாம் ஆட்டம் சொல்றதுக்கே இல்ல. ஏன் பொருத்தமான வார்த்தை புரியல? அகராஜிலேதான் தேடும். சும்மா எனக்காக சொல்றேங்க. இல்ல கோயில நிஜமா சொல்றேன். ஓ ஆடலும் பாடலும் நீங்க பாராட்டி என்ன செய்யறது? ஓஹோ ஆமாமா, இனிமே அமெரிக்கால இருந்து வர்றவங்க அத்தான் தானே மெச்சனும். நடுவுல நான் எதுக்கு? அவரு கிடக்குற அவருக்காகத்தானே இப்படி ஆடி பாடி ஒத்திக்க பாக்குற. நீங்க ஒரு பைத்தியம். இதெல்லாம் வரப்போற மாப்பிள்ளைய மயக்கிறதுக்கு ஒரு நாடகம். ஓஹோ பேஷ் பேஷ், அது சரி, நம்ம நாடகத்தை நீ கோட்டை விட்டுடாத. பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வசந்த வந்துட்டா இந்த இன்பம் எல்லாம் துன்பமா மாறிடுமோன்னு அடிக்கடி எனக்கு சந்தேகம் வருது. தனியா விட்டோடிங்க? ஏதே உண்மையா சந்தேகத்தை? அதானே கேட்டேன், என்னமோ எல்லாம் ஒன்ன நம்பித்தான் இருக்கேன். தாராளமா நம்புங்க. பணம், அதனால வர்ற பவுசு, இதுக்கு ஒரு கல்யாணம், காதல், அதுல கிடைக்கிற இன்பம், இதுக்கு திரைமறவில உறவு. கரெக்ட். எல்லாம் நம்ம காலேஜ் சிநேகத்துல கிடைச்ச கைகண்ட பலன் கோயிலம். அத மறக்க முடியுமா பாலு? நீ மறந்திருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன பத்தினி அளந்து குட்டுவியா? அவர் உங்க அத்தை கிட்ட அள்ளி வீசுவாரா? நான் இவ்வளவு பெரிய பேச்சு சர்வாதிகாரியா உட்காரத்தான் முடியுமா? என்னம்மா கோகிலம் ரெடியா? நான் ரெடிப்பா. வணக்கங்க. ஓ வாங்க வாங்க, உங்களை எல்லாரும் அழைச்சிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அப்படியா? நானும் மாலையெல்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்டு தான் வந்தேன். வாங்க நேர பங்களாவுக்கு போய் அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு எல்லாருமா ரயில் அடிக்கு போவோம். ஏண்டா கோபாலு? அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா? ரயிலுக்கு நேராட்டு போல இருக்க. இந்த மேனேஜர் தம்பி எங்க? மேனேஜரா? நானே வந்துட்டேன். புறப்படலாமா சார்? நான் தயாராதாமா இருக்கேன். சீக்கிரம் நேரமாச்சு. வரவேற்புக்காக ரயில் அடிக்கு வந்தவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம போக வேண்டியதான் பாக்கி. புறப்படுங்க சீக்கிரம். சார் தந்தி சார். அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி. அது வந்து என்ன தம்பி? அத்தை வரலையா? அத்தை வரலையா? ஏன் எங்கேயோ சுற்றுப்பயணம் போறாங்களா? வர்றதுக்கு ரெண்டு மாசம் ஆகுமா? என்ன இப்படி திடீர்னு? அப்ப தம்பி வரலையா? ஏன் சொல்றது உங்க காதல விழலையா? ஏன் இவன் எங்க போயிருப்பான்? அதுதானம்மா எனக்கும் புரியல. கவலைப்படாதீங்க, நாளை வரனால எப்படி விவரமா கடிதம் சொல்லுவாரு. ஆமா அத்தை, கொஞ்சம் பொறுத்து பாக்கலாம். அஞ்சு வருஷம் போனது பெருசா தெரியலம்மா, இந்த ரெண்டு மாசம் எப்படித்தான் போக போகுதோ. Yeah.
என்ன நீ தான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி உள்ள தாராளமா நுழையறிய? உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த குத்துக்கிற போல நிக்கிறானே, உன் கண்ணில் படல? நான் மேனேஜரை பார்க்கணும். தாக்கி என்னத்தையா புரட்ட போற? ஏதாவது வேலை கிடைக்குமான? கிடைக்கும் கிடைக்கும். முதல்ல இங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட முகம் கொடுத்து பேசி முழுசா திரும்பலமே. அவ்வளவு ஊருக்கு பெரிய கோபக்காரரா? எங்க மேனேஜருக்கு கால் சட்ட ஷோப்புக்குள்ளதான் கோபம் இல்ல, அதுக்குள்ள அப்படி கைய போட்டு தெளிச்சு அப்படி ஒரு பார்வை பார்த்தாருனா போதும். யார் தரையில கொல்லியோ, எவன் கையில சட்டியோ, எந்த குடும்பத்து வாயில மண்ணோ தெரியல. என்ன தம்பி பேசல வந்து? இதெல்லாம் முதலாளி அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதா? அவங்களத்தான் நல்ல கொக்கு பிடிச்சி வச்சிருக்கானே கொக்கு. தம்பி ஒரு பீடி இருந்தா கூட சிகரெட்ட இதெல்லாம் எனக்கு வேண்டாம், சும்மா இருக்கட்டும். கொண்ட என்னப்பா செய்யறது? இந்த மனசா ஃபேக்டரிக்குள்ள உட்காந்து வருஷம் மூணாச்சு, இந்த ஃபேக்டரி அப்படியே கெதி கலங்கி போய் நிக்குது. என்ன செய்யறது சொல்லு? சீமைக்கு போன சின்ன முதலாளி வந்தாலும் எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு நாங்க எதிர்பார்த்தா அந்த மனுஷன் எங்கேயோ பறந்துட்டாரு. அவங்களுக்கு என்னப்பா பெரிய முதலாளிமார்கள்? தம்பி கொஞ்சம் விரைக்கு நில்லு, காக்கா வருது. காக்கா? காக்காயா? ஆமா ஆமா, வேலை விழுந்து புடுங்கனால புடுங்க, நீ இந்த பக்கம் வந்துரு. அரை மணி நேரம் ஆச்சு. யாராவது பாத்துட்டா? எதுவும் நினைக்க எதுவுமே இல்ல. உங்க கலவரத்தை ஒரு நிலவரத்து கொண்டு வந்து அப்படி உட்காருங்க, எல்லாம் கணக்கா தான் வந்திருக்கேன். என்ன கணக்கோப்போ? ஒரு நாளும் இல்லாதபடி நெஞ்சு துணிஞ்சு நேரா இங்கே வந்துட்டியே, அதுல எனக்கு பயமா இருக்கு. நீங்க இப்படி பயந்து நடுங்கறத யாராவது பார்த்தாதான் ஆபத்து, நம்ம குட்டு வெட்ட வலிக்குமாயிடும். என்ன கோகிலன் திருவிழத்தனமா பேசுற? இங்க எத்தனை பேர் நம்ம கவனிப்பாங்க தெரியுமா? அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு தான் வந்திருக்கேன். நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமோ? அது தெரியாம தானே முடிக்கிறேன். தகவல் வந்திருக்கான்னு அப்பா பாஸ்டர் சொன்னார். தகவலா? அதுதான் என் எதிர்கால வாழ்க்கை துணைவர். ஓஹோ, வசந்தங்கிட்ட இருந்தா? அதுக்கு உன்னை அனுப்புனாரு? அவராவது அனுப்புறதாவது. நானா தான் சொன்னேன் போய் பாஸ்டர்ன்னு. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, நம்ம பொண்ணுக்கு வசந்த மேல இவ்வளவு ஆசை இருக்கேன்னு. ஆனா எனக்கு ஒரே கொண்டாட்டம். வசந்தம் தகவலை வரவே இருக்கிறதுல. அட நீங்க ஒண்ணு, அது எப்ப வந்தோ எனக்கு என்ன? இந்த சாக்குல உங்க கூட கொஞ்ச நேரம் ஆனந்தமா அரட்டை அடிக்கலாம் பாருங்க. சரியான சாமர்த்தியக்காரி. சும்மா இருங்க, யாராவது பாத்துட போறாங்க. யார் அவன் தடிப்பய? நான் தான் பெரிய முதலாளி மகன். நான் தான் வந்து நட்ட மணினா நான் தெரிஞ்சுடுவேன் பாரு. யார் நீ? எங்க வந்த? நான் ஒரு கூலிங்க. தெருவில் பயனில்ல, மூட்டை கிட்ட தூக்கி புழைக்கலாம். அது இங்க செய்யலாம் தான் வந்திருக்கிறேன். உங்க அப்பன் வீட்டு ஃபேக்டரி பாரு, செய்யலாம்னு வந்தாரோம்ல செய்யலாம்னு. நீங்க எல்லாம் இருக்கீங்களா? செத்து ஒழிஞ்சு நாசமா போயிட்டீங்களா? போவலிங்க அம்மா. காசு கேட்ட இவன் யார உள்ள விட்டது? நானா தான் வந்தேன். உன்ன கேட்கல. இவன் யார உள்ள விட்டது? ஏன் நிக்கிற? தெரியாதுங்க அம்மா, காசு கொண்டாரு. இவனை கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளு. பாபா பாயா பாயா, என்ன அக்கறை மாட்டேன். நல்லா இருப்பா பாயா. ஐயா பா பா பா. என்ன கோகிலம், பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். இந்த ஆடு முகத்தை பார்த்தா வசந்த முகஜாடையா இல்ல? சரியா போச்சு. எவனோ ஒரு பிச்சைக்கார போய் வந்ததுக்கு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம அசந்து உட்காந்துட்டியே, இனி வசந்தனே வந்துட்டா அவ்வளவுதான், என் கூட பேச கூட மாட்டேன். அதெல்லாம் இல்ல, கனகச்சிதமா நடந்துக்குவேன். கொஞ்சம் சோறு போடமா, ரொம்ப பசிக்குது. என்னங்க இது, இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன செய்யறது, நாம பட்டினி கிடந்தாலும் குழந்தைகளை காப்பாத்தினா போதும். இத்தனை வருஷமா வேலை செய்யறீங்களே, சம்பளம் கொஞ்சம் கூட்டி கேட்க கூடாதா? கேட்காமலா இருப்போம்? அவங்க காதல ஏறணுமே. இந்த மேனேஜர் எப்ப பார்த்தாலும் சுருட்டுறதுலயே இருக்கிறான தவிர பாடுபடுற எங்களை எங்க கவனிக்கிறான். மிஞ்சி பேசினா கெட் அவுட். அப்படி இருக்குது காலம். போனஸ் வரும் சொன்னீங்களே? என்னமோ போ, சீமிக்கு போன ஒரு வரட்டும், பாக்கலாம். சீக்கிரம் வருவாரு, மனசு அரைச்சிக்காதீங்க.
இந்தாங்க குழந்தைக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. என்னங்க இது பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு? நீங்க யாரு எதிர்பாராம எங்களுக்கு உதவி செய்யறீங்க? நானும் உங்களை போலத்தான். தைரியமா இருங்க, எல்லாத்துக்கும் விடுதி காலம் சீக்கிரம் வரும். போதுமான அளவு வரும்படி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு, அதுலயும் குழந்தைகளை பெத்துக்கிறது அது விட தப்பு. குடும்பத்தர்களுக்கு கொஞ்சம் சாந்தம் வேணுங்க. நீ யார பண்ணி சாந்தமாவது கிந்தமாவது பள்ளிக்கூடம் திறந்தாச்சா? புது புத்தகம் வாங்கணுமா? எங்க போறது? என்னகிட்ட யாருக்கு பணம்? வாங்குற சம்பளம் செலவுக்கே பார்த்தல. இந்த முதலாளி அம்மா மகன் வந்தாலும் ஏதாவது விடியும்னு பார்த்தா அவன் நடானா சீமை சீமையா சுத்தி கொடுத்துறான். கொஞ்சம் நெல்லுங்க. நீ என்ன பாடி போகும்போது சனம் தடையா? இந்தாங்க இந்த குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. எப்பாடுபட்டாவது குழந்தைகளை மட்டும் படிக்க வைக்கணுங்க. ஐயா நீங்க இந்த காலத்து மனுஷனா? நீங்க யாரு, எங்க இருக்கீங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலை? தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை. சிலை போல நீ இங்கு நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? யாருமே அடையாளம் கண்டு கொள்ளவில்லையே. உன்னை பற்றி யாருக்கு என்ன அக்கறை? சீமைக்கு சென்ற நீ சீமான் மகனாக திரும்பி இருந்தால் எத்தனை சீமான்கள் உன்னை எதிர்கொண்டு வரவேற்பார்கள்? எத்தனை மாலைகளும் கழுத்திலே அலைமோதி அலங்கரிக்கும்? எத்தனை வாழ்த்துக்கள், எத்தனை வரவேற்புகள், எத்தனை எத்தனை பாராட்டுரைகள்! ஆனால் சீரழிய பிறந்த மக்களிலே ஒருவனாக வந்த உன்னை யார் சீந்த போகிறார்கள்? அப்பா எவ்வளவு வேறுபாடு! முதலாளி தொழிலாளி. அடே அப்பா, எட்டாத இடைவெளி, நெருங்காத நெடுந்தூரம், இதுதான் உலக நடப்பு. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானப்பா வாழ்வா? இது எங்கு பார்த்தாலும் அழுகை, அனாச்சாரம், ஆடம்பரம், அட்டுழியம். இருக்கட்டுமே, அதற்காக நீ ஏன் இப்படி அவதிப்படுகிறாய்? பறந்து வரும் பூச்செண்டுகளை ஏந்தி நுகர்ந்து பார்க்க வேண்டிய உன் கரங்கள் கல்லையும் மண்ணையுமா தீண்ட வேண்டும்? தீண்டியதால் தானே காண முடிந்தது எனக்காக காத்திருக்கும் அந்த கல்யாண பெண் கோயிலத்தின் குணச்சித்திர விளக்கத்தை? காதல் கனிரசம் சொட்ட சொட்ட கடிதங்களை எழுதி எழுதி குவித்த அந்த செல்வ சிங்காரி ஒரு கண்ணி அல்ல, கணிகை, மணப்பெண் அல்ல, என் வாழ்விலே மண்ணள்ளி போட வந்த மாயாஜால கள்ளி என்பதையும் தெரிந்து கொண்டேன். இங்கு எத்தனையோ பேர் துன்ப படுகொலையிலே சோர்ந்து வீழ்ந்து அவதிப்படுவதையும் கண்டேன். அது மட்டுமல்ல, என் பேரால் இங்கு நடைபெறும் அட்டுழியங்களையும் அறிய முடிந்தது. போகட்டும், பெற்ற தாயையாவது போய் பார்க்க மாட்டாயா? பெற்ற தாய்? ஆம் வசந்தா, தான் பெற்ற மகன் மற்றவர்களை விட உயர்ந்தவன், சிறந்தவன், மேல்நாட்டிலே படித்து திரும்பியவன் என்று பூரிப்படைய வேண்டிய அந்த அன்னை இப்போது உன்னுடைய பிரிவாற்றாமையால் ஏங்கி தவிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பார்க்க வேண்டியது, அறிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் அந்த தாய் விடும் வேதனை பெருமூச்சை ஒரு தடவையாவது பார்த்து திரும்பக்கூடாதா? திரும்ப முடியுமா? அம்மா என்ற எனது மகளை சொல்லை கேட்டு கேட்டு பழகிய என் அம்மா என் குரலை தெரிந்து கொள்ள மாட்டாரா? என்னை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்த என் தாய் என் வேஷத்தை புரிந்து கொள்வார்களே. எட்டி நின்றாவது அந்த கண்ணீரை பாரேன். பார்க்கிறேன், பார்க்கத்தான் வேண்டும். அதனால் எனக்கும் ஒரு ஆறுதல். Thank you.
காபி சாப்பிடுங்க அம்மா. எனக்கு எதுக்கு காபி, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அம்மா. செந்து என்ன சும்மா தொந்தரவு பண்ணாத, நீ போய் உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி திருவாசகம் படிக்கிறவரை கையோட கூட்டிக்கிட்டு வர சொல்லு. அதை கேட்டாவது என் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையட்டும். என்னம்மா நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே, காபி சாப்பிடுங்க, நான் போய் கூட்டு வர சொல்றேன். காலங்காலம் வசந்த் தம்பி வரப்போறாருன்னு நானும் புரோட்டன் கிரோட்டன்ஸ் எல்லாம் வாங்கி நட்டு தண்ணிய ஊத்தி அழுக்கிறேன், வளர மாட்டேங்க. வளருமா, நேர நேரத்துக்கு தண்ணி ஊத்தினாதானே வளரும். நேர நேரத்துக்கு சோறு கொட்டிக்கல திங்கிறதுக்கு நீதான் எங்க இடம் கிடைக்கும் படுத்து தூங்கலான்ட்டு போறிய. அதுவா தனையும், நீ தண்ணி ஊத்தினா நான் செடி உள்ளே போயிருக்கு பூமிக்குள்ள. எனக்கு சூதுவாதம் ஒண்ணும் கிடையாது, என்ன போல கொழு கொழுன்னு வளர், புரியுதா? ஐயா மதிப்பே மண்ணாகிட்டு வருது, என்ன கட்டுக்கிட்டவ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ என் முணுமுணுப்புறாச்ச, உங்களை மதிக்கிறதே இல்லீங்களா? அடச்சி ஏத்தி, இவன் கால நேரம் தெரியாம கொஞ்சம் வந்துட்டான். நானே துண்ட தூக்கி தோல்ல போட்டு துறவரம் போயிடலாம்னு பாக்குறேன். அப்படிங்களா? ஆமா. இந்த வரங்க கொஞ்சம் பொறுங்க, என்ன பெத்தவங்க வரட்டும், வெத்தலை வாக்கு வச்சு மேலதாரத்தோட துறவரத்துக்கு அனுப்ப சொல்றேன், போங்க. உனக்கு கண்ணடி தெரியும், நீ நேத்து வந்தவன். ஆமா, முந்தான் தந்தவங்க மூஞ்ச பாரு. குரங்க என்னடி சொன்ன? ஒன்னு இல்ல மச்சான், அங்க பின்னால பாரு குரங்க. இந்த குரங்க உன் கூட்டாளிய போய் திருவாசகம் படிக்கிறவரை கூட்டு வர சொல்லி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லு. அதிகாரமா சொல்லாதே, ஐயா மதிப்ப அறிஞ்சு பேசு. ஏ குரங்க, அம்மா சொன்னதா சொல்லிட்டேன், கேட்டா கேட்டுக்கட்டும், விட்டா விட்டுடட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏண்டி நீ நேத்து வந்து நான் எடுத்தறிஞ்ச பேசுற, இரு போயிட்டு வந்து பேசிக்கிறேன். ஏ குரங்க, சீக்கிரம் ஓடி வரணும்னு சொல்லு. என்னடி சொன்ன? நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா போயிடுறத பாக்குறதுக்கு என் ரெண்டு கண்ணும் போறாதேன்னு வருத்தப்படுறேன். வருத்தம் என்ன சொல்லு? என் குரங்க பத்தி சொன்ன பிறகு பாத்துக்க, அம்மா இருக்காங்க, பேசுறதுக்கு சமயம் இல்ல, போயிட்டு வந்து பேசிக்க. போயிட்டு வந்து பேசிக்காங்க. என்னமோ நினைச்சிட்டு இருக்கணி, கோவாலும் இல்ல ஒண்ணும் இல்ல, போங்க ஐயா. கோவால் கோவான்னு உயிரை வாங்கிட்டு இருடி வந்து பேசிக்கிறேன். உன்னைய கோபால், அட வேலை இல்ல ஒண்ணும் இல்லையா, மேனேஜர் போய் அழுது கடங்க. இங்க வசந்த திரும்பி வராம நாங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சு போய் கிடக்குறோம். இரு இரு. சரிதா, இவரை எழுப்பி வாசல தெளிச்சு நான் வேலைக்கு போனா போறேதான். வயசானவரு, பேரு கேட்டனா இல்லையாங்கிறது ஞாபகம் இல்லையாக்கும். ஆமா ஆமா. நீங்க யாரும் இல்ல, இடத்த கொஞ்சம் காலி செய்யறீங்களா? பெரிய கூட்டணும், நேரம் ஆகுது. அதுக்கு என்ன, அப்படியே அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டுமா? எந்த பக்கமும் உட்கார வேண்டாம், வேலை இருந்தா போய் பாருங்க. எனக்கு வேலை ஒண்ணும் இல்ல. அப்ப சரி, தெருவில் இறங்கி நடை கட்டுங்க, பேசிக்கிட்டு நிக்க எனக்கு நேரம் இல்ல. சங்கு உதற நேரம் ஆச்சு. ஃபேக்டரி சங்க? ஆமா. அப்ப உங்களுக்கு ஃபேக்டரியில வேலையா? ஆமா ஆமா. என்ன சம்பளமோ? இது என்ன விசாரணையோ? தப்பு தப்பு. தனியா இருக்கிற பெண்ணோட அனாவசியமா பேசுறதே ரொம்ப தப்பு. தப்புதான். என்ன செய்யறது, கொஞ்ச நாள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பேசி பழகி இருப்பீங்கன்னு உங்க பேச்சை பார்த்தாலே பத்தியா தெரியுது. அந்த பழக்கம் எல்லாம் இங்க வேண்டாம், பேசாம வந்த வழிய பார்த்து நடங்க. வந்து இங்கே இருந்து சொன்னது யாரு? அந்த பெரியவர் தான். அவர்தான் என்ன ராத்திரி கூட்டு வந்தாரு, இங்கே படுத்துக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளதான் போனாரு. ஒருவேளை வீடே மாறி போச்சோம், அது எப்படி மாறும்? நான் இங்கதானே படுத்திருந்தேன். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ஐயோ
அவர்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கூட இருக்க. அவர் எவரையும் தேடிக்கிட்டு போய் சேருங்க. சரிய சொல்லியா போச்ச? யாரு கூடமா இப்படி வாயாடிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க பையன், அழுத்த கச்சை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத. இவர்தான், இவர்தான், நான் தாங்க, நான் தான். அட, இவர்தானா? அந்த அம்மா குட்டி அந்த என்னப்பா நீங்க முன்ன பிற தெரியாதவங்க எல்லாம் இல்லங்க. நான் வந்து ரொம்ப பெரிய என்னவோ அதெல்லாம் இல்லாமா, அவரும் நம்மள போலத்தான் ஏழு வேஷம் போட்டு பேசிருப்பாரு. இல்லாமா, ராத்திரி படுக்க இடம் கிடைக்காம திண்டாடினாரு, பர்ச்சைகளா எங்கண்ணுல போட்டாரு. பார்த்தா நல்லவராத்தான் தெரியறாரு. ஆமா நல்லவர், எல்லாம் நடிப்பா இருக்கும். ஆமா ஆமா, சொன்னா நம்பவா போறீங்க? எல்லாமே நடிப்பு தான். பாத்தீங்களாப்பா, இப்பேற்பட்டவங்களை பார்த்தா உங்களுக்கு இருக்க வருது? ஏதோ பாவம், வேலை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி கடைசியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கு நாம என்ன செய்யறதா? ஏதோ நம்மளான உதவி. மேனேஜர் கிட்ட சொல்லி அதெல்லாம் கூடவே கூடாது. அவர் தயவு நமக்கு வேண்டவே வேண்டாம். பின்ன என்னம்மா செய்ய? எத்தனை நாளைக்கு தான் இவர் இப்படி அவதிப்படுவாரு? ஆமா, இவர்தான் அதிசயமா அவதிப்படுறாரு. பறிஞ்சு பேச வந்துட்டீங்க. அந்த மேனேஜர் மனுஷனா பிறந்திருக்கிற மிருகம். வாஸ்தவம், அதை நீ நானும் சொல்லி என்ன செய்ய? பணத்தை போட்டு ஃபேக்டரியை கட்டி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க பாரு. அது அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு தெரியுது. முதலாளி அம்மா பங்களாவை சுத்துறாங்க, சின்ன முதலாளி ஆகாச வழியா லோகத்தை சுத்துறாரு. அதை விட்டு இறங்கி வந்து நம்ம கிட்ட நெருங்கி பார்த்தா என்ன தெரியும்? வந்தாச்சு. யாரு சின்ன முதலாளி? அவர் எங்கப்பா வந்தாரு? இல்ல அப்படி நான் கேள்விப்பட்டேன். சரி தம்பி, பல்ல விளக்கிட்டு அந்த மேனேஜரை போய் பாத்துட்டு வருவோம். வா. என்னங்க நீங்க திண்ணையிலேயே உட்காருங்க, வான் சொன்னா போதும், நீட்டா வந்துடுவாங்க. பரவாயில்லம்மா வரட்டும், ஏழைக்கு ஏழைதான்மா ஆதரவு. அவன் பேரு என்ன சொல்ல? வரதன். அவனை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லு. முதல்ல எடுபடி வேலை செய்யட்டும், பின்னால நல்ல வேலையா பார்த்து கூட சொல்றேன். சந்தோஷங்க, நான் வரட்டுங்க. முருகேசா, நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியும் இல்ல? ஏன் தெரியாதுங்க? நல்லா தெரியல. எந்த பைய சிவாசையும் நான் சட்டம் பண்றதே கிடையாது. ஆனா நீ சொல்லும் போது நான் தட்ட முடியுதா? நமக்கு வேண்டிய மனசு ஆயிட்டியே. இதெல்லாம் வள்ளிக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. ஏன் நல்லா தெரியுங்க, நல்லா தெரியுங்க. நான் வரட்டுங்களா? வந்து வரது. முதல்ல நீங்க வாடா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு போய் டிரெஸ் மாத்திக்கிட்டு அங்க இருந்து நேரா எங்க ஓடி வர்றேன்? துறவாளுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள டபுள் டிரெஸ் போடணுமோ? எனக்கு டியூட்டியும் டபுள் தானுங்களே. ஆபீஸ்ல 8 மணி நேரம், அதுக்கு அந்த டிரெஸ், மீதி 16 மணி நேரம் ஐயா சௌரியங்களை கவனிக்கிறதுக்கு இந்த டிரெஸ். ஆகவே எனக்கு டியூட்டி ரொம்ப டைட்ங்க. இனிமே வீட்டுக்கு போனோம் வந்தவனு வரணும் தெரியுமா? சரிங்க, போனோம் வந்தவனு மனசுல நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன். இப்ப போனானே முருகேசன், அவன் மகளை பத்தி உனக்கு தெரியுமா? தெளிவா தெரியும். சினப்புறத்து வள்ளியோட அழகை எல்லாம் அப்படியே வாரிக்கிட்டுல பிறந்திருக்கா. பேயடி பேயடி அப்பா. அவளை கொஞ்சம் கவனி. வேண்டாங்க, ஒண்ணு கட்டிக்கிட்டே நாம படுற அவஸ்தை போறோம். வேண்டவே வேண்டாம். யார் அவன் சுத்தம் மண்டா இருக்கான்? அவளை சுத்தி வட்ட வளையம் போட்டு என்ன பத்தி கொஞ்சம் பேசி பாரு. கிட்ட நெருங்க முடியாதுங்க, எக்கச்சக்கமா ஒரு வார்த்தை சொன்னா போச்சு. சடாரண கன்னத்துல ஒண்ணு விட்டு பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்து போயிட்டு வாடா. இங்க வந்தீங்க?
என்ன வழி சௌக்கியமா? சௌக்கியமா தான் இருப்பேன். உன்னை நேர்ல பார்த்து விசாரிக்கலன்னா என் மனசு சமாதானப்படுறதே இல்ல. உங்க அப்பா இல்லையா? இல்ல. சந்தர்ப்பமும் சரியாதான் இருக்கு. ஒரு முக்கிய விஷயம் பேசலாமா? சாதாரண விஷயம் ஒண்ணும் இல்ல. என்ன வழி இது? உனக்கு மேஸ்திரி வேலை கொடுக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறேன். இது என்ன சாதாரண விஷயம்? ஆமா ஆமா ஆமா. உன்னுடைய குணத்துக்கும் பண்புக்கும் அழகுக்கும் ஆஹாஹா, நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். உனக்கு மேஸ்திரி வேலை என்ன பெருசு? சொல்ல போனா நீ பாடுபட பிறந்தவளே அல்ல, உல்லாசமாக வாழ உருவெடுத்தவள். அப்படியா? அப்புறம் சொல்லட்டுமா? அதுதான் ஆரம்பிச்சுட்டீங்களே, நடக்கட்டும். உப்பரிகை மீதிலே ஒய்யாரமாக உலாவி வர வேண்டிய கொய்யாக்கனே, தவழ்ந்து வரும் தென்றல் காற்றிலே அந்த புடவை தலைப்பு பறந்தாடுதுவா? அந்த மோகன அழகையும் உன் திரைப்படிவ நெற்றியை நடன அரங்கமாக்கி அதிலே நளினமாக சென்றாடும் அந்த கூந்தலின் மினுமினுப்பையும் பார்த்து ரசிக்க கொடுத்து வைத்தவன் பாக்யசாலி வள்ளி, மகாபாக்யசாலி. வர்ணனை எப்படி? பிரமாதம். உன்னை பார்த்தாலே கற்பனை ஊற்று வெள்ளம் போல பாய்ந்தோடுது வள்ளி. முடிந்ததா? முடிந்தது என் வரையில். இனி நீதான் சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை, ரெண்டே எழுத்து. அதுதான், அதேதான். இனி நீ உடல் தேய உயிரழிய வாழ வேண்டியதில்லை. பலமான வாழ்வு உன் காலடியிலேயே தவம் செய்யும். கண்ணீர் விட்டு கலங்க வேண்டியதில்லை. பன்னீரின் நறுமணத்திலேயே பகட்டாக வாழலாம். உன் முகத்திலேயே அரும்பி நிற்கும் வேர்வை துளிகளுக்கு பதிலாக ஜொலிக்கும் முத்தாரங்கள் உன் அழகுமேனி அலங்கரிக்கும். அபாரம் அபாரம். இந்த மணி வாசகத்தை எந்த புத்தகத்திலிருந்து பாடம் பண்ணினீங்க? புராணமா சர்க்கார சமூகமா? பாடம் பண்றதா? நெஞ்ச பிளந்து வந்து கொட்டுது வள்ளி. ஐயோ பாவம், உடனே ஒரு டாக்டர் பாருங்க. போச்சு, சுவாரஸ்யமான கட்டம் பொட்டுனு போச்சு. நீங்களும் போகலாம். போகவா சொல்லுகிறாய் வள்ளி? உனக்கு பாடுபடுவதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது, அதனால்தான் அப்படி பேசுகிறாய். எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், நீங்கள் பேசாமல் போய்விட்டாலே போதும். இந்த உடலும் உயிரும் இருப்பது உல்லாசமாக வாழத்தான் வள்ளி, அதில் சந்தேகமே இல்லை. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. மேனேஜர் சார், உல்லாசம் எது தெரியுமா? உழைத்த பின் ஓய்வு கொள்வது, பாடுபட்ட பலன் பெறுவது, செம்மை தொழில் புரிந்து சீராக இல்லறம் நடத்துவது. அதுல உப்பும் இல்லை சப்பும் இல்லை. மானம் மரியாதையற்ற உங்கள் உல்லாசத்தை பற்றி விளக்கம் இங்கு தேவையில்லை வள்ளி. என்ன? நானும் நீண்ட காலமாக பொறுத்திருக்கிறேன். நானும் மறுத்திருக்கிறேன். என் விருப்பம் மனதை மாற்றாதா? என் மறுப்பு உங்கள் மண்ணில் ஏறாதா வள்ளி? இருக்கிறேன், கத்துவாரே. லாசத்தை தேடிக்கொள்ளாதே. நான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர், நீ ஒரு சாதாரண வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இருக்க வேண்டிய மட்டு மரியாதை மேனேஜருக்கும் இருக்க வேண்டாமா? கோபத்தை மூட்டாதே. என் விரல செய்தால் ஆட வேண்டிய அவலை நீ. மிஸ்டர் மேனேஜர் சார், ஓடி ஆடி மகிழ வேண்டிய வயதிலிருந்து ஓயாது பாடுபட்டு பழகி இந்த கை ஆடினார். பாடுபட்ட பலன் பெறுவது தவறு கேடு கட்ட வாழ்வு கச்சார வாங்கும் மனாச்சார கரங்கள் அல்ல இந்த கரங்கள். அதுல சக்கேண்ணா, அப்படி கொடுத்து போடு. அதிக பிரசங்கி, வீணாக அழிந்து போகாதே. செத்து போவதற்கு கூட சித்தமாக இருக்கிறேன். மூடுவாய், ஓடு வெளி. அப்படி போடு டமாசுண்ட. மரியாதையாக போய்விடு, இல்லாவிட்டால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் பாவம், பெண் என்று பரிதாபப்படுகிறாயோ? போ வெளியே. உன் சிறு சிலிப்பை என்னிடமா காட்டுகிறாய்? இரு, உன்னை என்ன செய்யும் பார். இறக்காரன் திருட்டு சிரிக்கு. என்ன வள்ளி இது? என்ன நடந்தது? இந்த தடியை ஏன் இங்க வந்தான்? ஒண்ணுமில்லை. வழக்கம் போல சீறி விடாம நடந்ததை கொஞ்சம் சொல்லு வள்ளி. அந்த அயோக்கிய பயல பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னத்தை சொல்லட்டும்? அவன் என்னதான் சொன்னான் சொல்ல. ஏழு எக்கரை விலை பேச வந்த எத்துவாளி பையன், அவன் பிறவி குணத்தை இதுவரை ஃபேக்டரியில காட்டினான், இப்ப இங்கேயே வந்துட்டான். ராஸ்கல், நில்லுங்க. எங்க போறீங்க? அவனை இப்போதே மண்டையில் அடித்து விரட்டுகிறேன். அது உங்களால முடியாது. முடியும், நீ வழிவிடு. ஆத்திரத்தால நிதானம் தவறி பேசுறீங்க. அவன் மேனேஜர், நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கும் அதிகாரம் அவன் கையில. அந்த கையை முறித்து அதிகாரத்தை பறித்து விடுகிறேன். பா, பொங்கி வரும் கோபத்தால் உங்கள் புத்தியே பேதலித்து விட்டது. எனக்கா வள்ளி, நான் யாருந்தே உனக்கு தெரியாது. நான் தான் இந்த ஃபேக்டரி முதலாளி அல்ல, தொழிலாளி. ஆமா ஆமா, இப்ப நான் தொழிலாளி தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்காக பரிந்து பேசி நீங்கள் அவரோடு சண்டை போட்டா
அதனால் அழிவது அவருடைய அந்தஸ்து அல்ல, அவருடைய கௌரவம் அல்ல, அவருடைய மானம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் இல்லாத உறவை கதையாக கட்டி நம்மைத்தான் ஏளனமாக பேசுவார்கள். அதிலும் பெண்ணாக பிறந்திருக்கும் நான் தான் அதிகம் புண்பட வேண்டும். இவனுக்கு முடிவு காலம் தான் எப்போது? வெகு தூரத்தில் இருக்காது. வினை விதைத்தவன் தினை அறுப்பதில்லை. அதுவரையில் இந்த பேயிடமிருந்து எப்படித்தான் தப்பி வாழப்போகிறாயோ? இவன் என்ன, இவங்க தாத்தா வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. வாங்க உட்காருங்க. ஆமா, உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது? இப்பதான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி விரட்டேன் பாரு, அதிகாரத்தை பறிக்கிறேன் பாரு. இதெல்லாம் என்ன மந்திரம் போடுறதா? இல்ல தந்திரம். அப்பப்பா, உங்க கோபத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அடே அப்பா, நீயா பயப்படுவ? உன்னை கண்டு நான் பயப்படாம இருக்கணுமே. ஆமா, பயப்படுறவங்க தான். கிடைச்ச இடத்தை விடாம பிடிச்சுக்கிட்டீங்க. ஐயோ, அதுக்காக நான் பட்ட பாடு. சரி சரி, சாப்பிட போல. ஓ, சாப்பிடணுமோ? இதோ பாரு. வந்து என்ன வந்து சாப்பிட்டு வந்து ஏதாவது சமாச்சாரங்கள்? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குதா? பிடிச்சாகணுமே, வேற வழி? இங்க வேணா சாப்பிடுங்கள. ஆஹா, இது என்ன அதிசயத்துல அதிசயமா இருக்கே? நான் காண்பது என்ன கனவோ நனவோ என்னவோ தெரியலையே. ஆமா, சாப்பிட சொன்னா. வேண்டாம் தாயே, வேண்டாம். நான் வந்து ஒரு பெரிய பிட்பாக்கெட் சின்ன. இல்ல இல்ல, நான் தப்பா பேசிட்டேன். உங்க குணம் தெரியாம. தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல. போனா போகுதுன்னு சாப்பிட சொன்னா குறும்பு. சாப்பிடாட்டா போங்கட. அப்ப சரி, போறேன். என்ன செய்யறது, சாப்பிட சொல்றாங்க, சரின்னு சொன்னா உடனே போக சொல்றாங்க. நான் ஒண்ணும் போக சொல்லல. இல்ல, போய் போய் ஒரு இலை வாங்கிட்டு வாங்க. இதோ ஒரு ஓட்டத்துல போயிட்டு வரேன். சாப்பாடு கடையோ? ஆமா, அது சரி. உங்க பேர் என்னவோ? அரே, உங்க தாத்தா சொல்லல நானே.
என் பேரு வரதன். சொந்த ஊரு மெட்ராஸ். என்ன பட்டணம்னு அழகா சொல்லுங்களேன். ஆமா அப்பா அம்மா? அம்மா இருக்காங்க. அவங்க பேரு? அது சரிதான், வக்கீல் தேவலாம் போல் இருக்கு. ஆமா இருக்க இருக்க பயம் தெளிஞ்சு போச்சு, குறும்பு அதிகமாச்சு. அவங்க பேரு கேட்டா? அவங்க பேரு கற்பகம்மா. அட நம்ம முதலாளி அம்மா பேரு கூட அதுதானா? ஆமா வள்ளி நீ குறிச்சுதானா? எத்தனையோ பேரு முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அவ பேரு கூட வள்ளிதானா? ஆமா. சென்னையில உங்க இருப்பிடம் எங்க? பிளாட்பாரம். உங்க வீட்டை கேக்குறேன். அதத்தான் சொல்றேன், கடற்கரை பக்கமா இருக்கிற பிளாட்பாரத்துலதான் நம்ம ஜாகைய போக்குவரத்து எல்லாம். வானமே கூரை, ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கடற்காத்து சும்மா அள்ளிக்கிட்டு வரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை எப்ப அழைச்சிக்கிட்டு வர போறீங்க? வரணும். எப்போ? அதபடி இப்ப சொல்றது. தான பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி வாங்க சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம். ஓ நாரடி. ஆமா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் சரிவர இருக்கும்ல? ஒண்ணு இருக்காது, சோறு மோரும் தான். சேனாமிரதம் போங்க, எல்லாம் போடுற கைய பொறுத்து இருக்கு. என் குடிசைக்கு எழுந்தருளியது என் பாக்கியமே அப்படின்னு சாஸ்தாங்கமா உங்க காலில் விழுகிறத விட்டுட்டு ஓடு வெளிய. நினைச்சா உசர விட்டுடலாம் சார். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? கேட்டேன் பாருங்க எல்லாம் வள்ளி மயங்கள், வெள்ளி கொடுத்து பித்தளை சங்கிலி, வெள்ளி நூத்துக்கு நூறு உண்மை. கொஞ்சம் கூட சைக்கிள் ஏன் சொல்ற? நெஞ்சு துணிஞ்சு கொஞ்சம் வர்றாளேன்னு கோபமா பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அவளை என்ன செய்யற பாருங்க. என்ன அம்மா அந்த வள்ளியை உடனே மகிழம்புரவிக்கைக்காரி உன்னையே நான் மறவேனே, உன்னையே நான் மறவேனே. கிண்டலா
வாய் பேசுகின்ற கண்ணாட்டி பாரு, அங்கே உன்னை போல் பூதம் ஒன்று நிற்குது. பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன், விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன். விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன், விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன். வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன். மன்னிப்பு கேட்காவிட்டான் நான் வரமாட்டேன், வரமாட்டேன். மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. சும்மா சொன்னா போடுமா? தப்பு தப்பு தப்பு. வா. குங்கும பொட்டுக்கார போன கிராப்புக்காரா, உன்னையே நான் பிரியேனே, ஓ உன்னையே நான் பிரியேனே. மத்தாப்பு கேளைக்காரி, மகிழம் புறவிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, உன்னையே நான் மறவேனே. அப்போ நீ வீட்டுக்கு போ, நான் வந்து சங்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரே அடியே அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காமே போதும், வந்தான்னு வந்து சேருங்க. அரட்டை அடிக்கிறதா? சரதா, அகில உலக பிரச்சனைகளை எல்லாம் அங்கதான வழி நாங்க அலசுறோம். வரட்டுமா? சரி சரி போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வள்ளி, என்ன உன்னை கோயில் அம்மா அவசரமா கூப்பிடுறாங்க, உடனே போய் பாரு. ஏன்? ஏனா என்ன கேட்டா அது அவங்கள சொல்லணும், என்ன இப்படி கேக்குறது தப்பு. சரி சரி நீ போ, நான் போறேன். அதையும் என்கிட்டயே சொல்றேன், நேரம் அங்கேயே போச்சாரு. வணக்கங்க. யாரம்மா நீ? ஃபேக்டரியில வேலை செய்யறவன். ஓஹோ, என்ன விஷயம்? அம்மா வர சொன்னாங்களா? அப்படியா? இந்தாம்மா போகலாம். ஏன்பா? உன்னை யாரோ ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். சரிப்பா. வாம்மா பரதேவதே, வா. வர சொன்னீங்களா? ஆமா, அழைச்சாங்க. எத்தனை பேரை உன் காதல் வலையில சிக்க வச்சிருக்கேன்னு கணக்கு போட்டு தெரிஞ்சுக்க. என்னம்மா இது இப்படி பேசுறீங்க? ஏன் தாயே, இடி விழற மாதிரி இருக்கா? இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பா. சரிதான், நிறுத்துடி. உன் பேரு தானே வள்ளி? ஆமாம்மா. முருகேச மக? ஆமாங்க. பின்ன என்னடி, உன் காதலியிலதான் ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்க? அதெல்லாம் நிஜம் இல்லம்மா. அடாடாடாடா, நிஜம் பேசுற நேர்மக்காரி நீ ஒருத்திதாடி இந்த லோகத்துல. உன்ன ஃபேக்டரியில வேலை செய்ய சொன்னாங்களா, இல்ல அகப்பட்டவங்க மனசை கெடுத்து அகப்பட்டத சுருட்ட சொன்னாங்களா? அம்மா அம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் ஏதோ அறியாதவன். ஆமா, தள்ளு முளைக்காத பப்பா, ஒண்ணுமே தெரியாது. நிஜத்தை சொல்லு, உன் மனசுல யார குறி வச்சிருக்கு சொல்லு. ஏன் முடிக்கிற? ஒருத்தர் மேலதான் எனக்கு காதல். யார் அவன்? அவரு தான் நான் கல்யாணம். அவன் பேர் என்ன? வரத. எந்த அறாத பயிரும், அவனை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அது போகட்டும். வேற யாரையாவது நீ நினைச்சிருந்தா? இல்லவே இல்லை. கொஞ்சி பேச உன் மூஞ்சிய நீட்டி இருந்தா இது அவாண்டு. பல்ல காட்டி பகட்டி இருந்தா ஒரு காலம் இல்ல. ஒய்யாரமா நடந்து உன் அவலை சேலத்தை விளம்பரப்படுத்தி இருந்தா எனக்கு அப்படி நடக்கவே தெரியாது. குளிக்கு மினிக்கு கண்ணை சுழத்தி இருந்தா அது எனக்கு பழக்கமே இல்லை. இதை எல்லாம் உண்மையு ரூபிச்சுட்டா என் உசிரியே விட்டுடுவேன். நீ அடி ஒத்துக்க போற? அவ்வளவு நாளே உனக்கு இருந்தா நீ ஏன் இப்படி அவசாரி கழுதி ஆயிர? உங்களுக்கு எஞ்சறேன் அம்மா, வீணாய் மேல பழி போடாதீங்க. நான் உங்களை போல கன்னிப்பெண், இனிமே வாழ வேண்டியவன். நானாடி உன் மேல பழி போடுறேன்? பிரசங்கம் பண்ண வந்துட்டா பிரசங்கம், பிச்சைக்கார கழுத. போ, என் முன்னால நிக்காதே போ. இனி ஒரு தரம் தருதலையா நடந்தேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான்.
இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்க சொல்லுவேன். ஜாக்கிரத. பெரிய வித்வா மாதிரி ஆரம்பிச்சுட்டான். ஆமா, இவரு தான் இப்ப ஐநா சபைக்கு போக போறாரு. அகில உலக சமாச்சாரங்களையும் அள்ளி குடிச்சு அலசி பொட்ட. நல்ல சமயத்துல வந்த இவங்களதான் கவனிச்சுக்க எனக்கு அழுத்து போச்சு. என்னடா உடைச்சது போட்டு உடைக்கிற? ஏய் பாருங்கடா, இந்த வரதம் யாரும் இல்லாத ஒரு அநாதத்தான். இருந்தாலும் ஒரு பெரிய அறிவாளி, மேல் நாட்டுல படிச்சவன் கூட இவர்கிட்ட சலாம் போடுறா. சலாம். என்னப்பா ஒரே ஐடியா நம்மள? சம்பளம் தான் உயர்ந்திட்டாலும் போதவில்லை. தண்டை பாட்டு போன பெற்றும் பத்தவில்லை. நம்மை போல் ஏமாளிகள் யாரும் இல்லை. நமக்கு நாமே திருந்தாவிட்டால் பயனும் இல்லை. சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும். பக்குவமா குடும்பத்தனே அண்ணன் மாறே பாதைக்காக தெரிய வேண்டும் அண்ணன் மாறே.
நீ உட்காந்து அனுபவி பக்கமா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான். அவன் வரலாறு எல்லாம் என் கையில இல்ல, என் பையிலே இல்ல. ஏன் அறுபத்து என்ன பேசுன? வந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் எதிராளி கிட்ட உங்களை பத்தி குறைச்சு பேசினாதான் அவங்க மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு இப்படி பேசுன. நிந்திக்காம நீதியோட நிர்வாகம் பண்ண வேண்டிய பீடம். இத கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசினா நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. வரதா, ஒழுங்கா வேலையை பார்த்தா பாரு. அது இல்லாம அனாவசியமான வேலையில தலையிட்டேன். அனாவசியமா? வாங்குகிற சம்பளம் வாழ போதவில்லை, அதிகப்படுத்துங்கள் என்று கேட்பது அனாவசியமா? இருக்கும் வறுமைக்குரிய போக்கை ஏதாவது போனஸாக கொடுங்கள் என்று கேட்பது அனாவசியமா? எது அனாவசியம்? நிறுத்து. எதை நிறுத்த வேண்டும்? பாட்டாளி பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடம் என்று பேர் சொல்லி கள்ள கணக்கெழுதும் கண்கட்டி வித்தையத்தான் முதலில் நிறுத்த வேண்டும். உளராதே. ஏன் பாடுபடுவோர் குடியிருக்கும் வீடுகளை பழுது பார்க்காமலே செலவுகளை கழுதிவிடும் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தி விடுவேன் என்ற ஆத்திரமா? வரதா, யாரிடம் பேசுகிறோம் என்ப நினைவு கட்டம். நினைவு தப்பவில்லை மேனேஜர் சார், நிதானத்தோடு தான் பேசுகிறேன். தான் பெற்ற மகன் ஊரில் இல்லாத போது அந்த இடத்துக்கு உற்றவன் நீ என்று நம்பியிருக்கும் முதலாளி அம்மாவை மோசம் செய்யும் மேனேஜர் அந்த நினைவோடு தான் பேசுகிறேன். பசி பட்டினி என்று கெஞ்சிய பஞ்ச பயலை உனக்கு இவ்வளவு திமிரா? நான் நினைத்தால் உன்னை இப்போது வேலையிலிருந்து நீக்கிவிடுவேன். நான் நினைத்தால், நான் நினைத்தால் இந்த ஃபேக்டரியில் வேலை செய்யும் அத்தனை பேர் நினைத்தால். ஆனால் நீ திருந்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். உனக்கு இவ்வளவு கோபம் வரும் நான் நினைக்கவே இல்லை. வா, உன்னை போல அறிவாளிகள் நான் எப்பவுமே சரிசமமா தான் பாதிப்பேன். இந்த பார் வரதா கூப்பிட்டீங்களா? உன்னை யாரா கூப்பிட்டாங்க? உனக்கு 500-1000 தேவையான கேளு, வாங்கிக்க. அது இல்லாம இப்படி கண்ட உழவு சேர்ந்து கெட்டு போகாத. ஒரு 300 ரூபாய் பணம் தரட்டுமா? 300? எதுக்கு? அதெல்லாம் பின்னால உதவும். இப்ப ஆமா ஆமா, அதெல்லாம் பின்னால கண்டிப்பா உதவும். வச்சுக்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? 1000 போட்டிருக்கேன். உனக்கு 300, எனக்கு போட்டு கையெழுத்து. இதெல்லாம் ஒரு அத்தாட்சி தானே முதலாளி அம்மாவை காமிக்கிறதுக்கு. ஆமா, நல்ல அத்தாட்சி தான். போய்க்கலாமா? நான் உடனே புறப்படதான் இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வரதா, நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இந்த பயல்கள் ஏதாவது கிளாட்டா சொன்னாங்களோ உடனே நீ எங்கிட்ட வந்து சொல்லு. சக்க போட போட்டு அந்த பயல்களை நான், நீ அவங்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லு.
நினைக்கிறேன் கோயில சந்தேகப்பட்டுகிட்டு உருகுது. சர்க்கிள் வந்திருக்காரு சொல்லு. ஆமாடா போய் பார்த்து ரொம்ப மரியாதையா கூட்டிட்டு வாங்க. ஓஹோ சின்ன ஏஜமா வந்திருக்காரான்னு பார்க்க வந்திருப்பாரு போல் இருக்கு. தம்பிக்கு என்ன மதிப்பு என்ன மதிப்பு என் சர்க்கிள இங்க யாரும் வரல. நேனே நம்மளுக்கு மேல நான் வந்தான். சரி சரி ஏ குரங்கு கட்டிக்கிட்டவள இங்க வாடி. என்ன தெரியும் நீ நேத்து வந்தவ இவன் குர்க்கா காவக்கார. ஐயோ இந்த மாதிரி பட்டி காட்ட நான் கட்டிக்கிட்டு வசந்த வர்றேன்னு வாய்தா இன்னும் பத்தே பத்து நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் வரலன்னா லட்சம் ரூபாய் செலவானாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வந்து கோகிலத்துக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா என் காவல் தீந்துரும். அந்த சீமாட்டி கோகிலம் செய்த கொடுமை நினைச்ச எனக்கு அழுது அழகா வருது. இப்ப அழுது என்ன செய்ய எனக்கு ஒரு காலம் வரும் என்ன அடிச்சதுக்கு என்ன காரணம் பதில் சொல்லணும்னு கேக்குறேன். அப்பதான் என் மனசு ஆறு. அதுல நோய் என்ன அதுல உபயோகம் இல்ல. உன்னை அபாண்டமான கேள்வி கேட்டு ஒரு கன்னத்துல அடிச்சதுக்கு அதுக்கு சரியான பதில் அவர் ரெண்டு கன்னத்திலையும் முத்திரை போட்டு வந்திருக்கணும். ஏமாந்து போய் பேசாம வந்துட்டேன். அம்பலப்படுத்தி இருப்பேன். எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவை பண்றேன். ஆமா உலகம் எல்லாம் உங்க உள்ள கையிலதான். அவங்க அந்தஸ்து என்ன செல்வாக்கு என்ன எல்லாம் தூள் தூள் ஆயிடும் தெரியுமா. தூளுமாகாது பொடியுமாகாது. நீங்க பேசுறது யாராவது கேட்டா தான் சிரிப்பாங்க. என்ன பார்த்தா அவளை பார்த்து தான் இந்த ஊரெல்லாம் சிரிக்க போகுது பாரு. அவங்க யாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க. நாம கையேந்து சம்பளம் வாங்குறோமே அந்த ஃபேக்டரியோட முதலாளியே கட்டிக்க போறவங்களாக்கும். ஆமா கட்டிக்க போறவங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. உங்களுக்கு என்ன தெரியும் அவருக்குன்னு காத்திருக்கிற பெண்ணாச்சே. அவர் ஒண்ணு வடிகட்ட முடியல. இவ கழுத்துல கொண்டு தாலி அப்படி கட்டுறதுக்கு இல்லாம பெரிய அறிவாளிதான். இங்க பெத்த அம்மா மகனை காணாத ஏக்கத்துல கிடக்குறாங்க. அது உடம்புல உரைக்காம ஊர் ஊரா பறக்கிறாராம். ஒரு கடுதாசு போடக்கூடாது தோணாது. பேருதான் பெரிய பேர் சீமையில படித்தவர். ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் இல்லையே அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இற. பெத்த தாயை விட முக்கியமான வேலை அப்படி என்ன வேலை. இரு ஒரு நடவை கேட்டுன்னு சொல்றேன். நீங்களும் பேசுறீங்களே அவருக்கு ஏஜென்ட் மாதிரி. என்ன இருந்தாலும் இவ்வளவு கல்லஞ்ச கூடாது. சுத்த முட்டாள். உங்க முகம் ஏன் மாறுது. வேறணும் இல்ல அந்த அம்மாவை பத்தி நினைச்சேன். ஒரு மாதிரியா தான் இருக்கு. எல்லாருக்கும் தான் வருத்தமா இருக்கு. என்ன செய்யறது அந்த அம்மா பாவம் ரொம்ப தங்கமானவங்களா. இந்த ஏழ நாட்டை மேனேஜர்ஸனே எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான். கட்டு சோத்துல எழுப்பு வந்த மாதிரி. சரி வள்ளி பா போலாம். என்னைக்கும் இல்லாதபடி இன்னைக்கு ஆனந்தமா பேசிக்கிட்டு அப்படியே இந்த பக்கமெல்லாம் சுத்திட்டு வரலாம். ஏன் இன்னைக்கு என்ன விசேஷம் இருக்கு. நான் வரல. கல்யாணம் ஆற வரைக்கும் நாம பேசாம இருக்கிறது நல்லது. ஏன் இப்பவே அக்கம் பக்கம் எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்களோ. இனி ஊரெல்லாம் புரளி கிளம்பிட்டோம் அவ்வளவுதான். நான் வெளியில தலை காட்டவே முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நில்லு வண்டி இதுக்கு தானே இவ்வளவு கவலைப்படுற. இந்த பாரு இன்னும் எட்டே எட்டு நாள். ஒன்பதாவது நாள் காலையில நமக்கு கல்யாணம். அன்னைக்கே நான் செய்து காட்ட போறேன்னு சொன்ன அதிசயம் என்னதான்னு தெரிஞ்சு போயிடும். பிறகு பாரு இந்த மேனேஜர் பேய ஒருத்தட்டு சொல்லாம ஊருக்கு ஓடியே போயிடுவான். இந்த கோகிலம் படுற பாடு ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நீ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவ. என்ன வண்டி பேசல அட ஏன் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற. எங்க என்னுடைய கொஞ்சம் பாரு. அடி அம்மா அடி இது இந்த புள்ள இவ்வளவு வைக்கப்படுது. சரிதா போங்க. வள்ளி இது என்னடா சங்கடமா போச்சு.
கல்யாண பேச்சு எடுத்ததுமே வள்ளி கால வழி பறக்குதே. நமக்கு எதுக்கப்பா
பணம் இருக்கிறவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுட்டு செலவு செய்யட்டும். நான் பண செலவு பத்தி சொல்லுங்க. வேற என்ன செய்ய போறேன்? விருந்து வைப்ப, தாராளமா செய், நான் சொல்ல போறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? முதலாளி வர்றதா? தந்தி வந்திருக்கோ. தந்தி வந்திருந்தா உன்னை இங்கேயே உட்கார விடுவேன். திண்ட பிடிச்சு பங்களாவுக்கு இழுத்துட்டு போய் விருந்து சோத்தை திணிச்சிருக்க மாட்டேனா? இன்னும் பத்தே பத்து நாள், வசந்த தம்பிக்கு கல்யாணம், பொண்ணு கோகிலம்மா. நல்ல கூத்தப்பா இது. முதலாளி வராமலேயே கல்யாணமா? வராம எங்க போயிடுவாரு? 1,00,000 ரூபாய் செலவழிச்சு லோகம் பூரா மூல முடுக்கலாம் விளம்பரப்படுத்தி தம்பிய கண்டுபிடிக்கிறேன்னு அம்மா முடிவு செய்துட்டாங்க. கல்யாணத்துக்கு உறுதியும் கொடுத்துட்டாங்க. சரிதான், முதலாளி சீமையில இருந்து எவளையாவது இழுத்துக்கிட்டு வந்துருவாரோன்னு பயந்துட்டாங்க போல் இருக்கு. படைச்சி இருப்பேன்ன, நீ சொன்னதுனால நான் பொறுத்துக்கிட்டேன். வேற எவனாவது சொல்லியிருந்தா அவனை லேசில விட்டுருக்க மாட்டான். முதலாளியாக மாறும் நேரம் வந்துவிட்டது. தாமதித்தால் விபரீதங்கள் நடக்கக்கூடும். அதிசயம், அதிவிரைவில் காண்பான். நேரிலே சொல்ல சந்தர்ப்பம் இல்லை. என்னிடம் சொல்லக்கூடவா சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது? விரைவில் வருகிறேன். எப்போது வரப்போகிறீர்கள்? காதலித்த பெண்ணை கைவிட்டு ஓடுவதுதான் நீங்கள் சொன்ன அதிசயமா? கடிதம் எழுதிவிட்டு மறைந்துவிடும் காதலனை கதையில் படித்திருக்கிறேன். அந்த கதையை என் வாழ்வு கதையாக படி செய்து விடாதீர்கள். என்ன புரியல அப்பா? நீ கேட்டியா? கேட்டேன், பின்னால நீயே தெரிஞ்சுக்கிடவேன்னு மறைச்சிட்டார். வருத்தப்படாதம்மா, அவரும் சீக்கிரமா வர்றதாகத்தான் எழுதியிருக்காரு. எதுக்கும் பொறுத்து பார்க்கலாம். நானும் அவரை பத்தி விசாரிக்கிறேன். இன்னைக்கு அந்த மனச வரட்டும் சொல்றேன். உடம்புல உரைக்கிறாப்புல கேட்டு போடுறேன். வீட்டுல தங்குறதே இல்லையே, ஊர்க்காடு சுத்துறதே பெரிய வேலையா போச்சு. வரட்டும் வரட்டும். அடடா, வாங்க ஐயா வாங்க. என் மம்மா ராஜாவ. ஆமா, இவ்வளவு நாள் எங்க ஊர்க்காடு சுத்த போயிருந்தீங்க? திங்கிற நேரம் பார்த்து கொட்டிக்கு எங்க வந்துட்டீங்களா? மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய் குரங்க, எங்க உன் கூட்டாளி? அடா இந்த பாரு, எங்க மச்சானங்க? அட நான் கேக்குறேன் சொல்லுண்ணா. எங்க மச்சான? என்னடி குரங்கு கூட கொஞ்சிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் இது கூட தானே கொஞ்சணும்? கொஞ்சம் நம்ம குழந்தை மாதிரி. ஆனா பாரு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குவான்னு கத்துறதுக்கு ஒரு குழந்தை இருக்கா? என்னடி சொன்ன? குவான்னு கத்தன? இந்த மாதிரி குழந்தை கத்துனா பெரிய மனுஷனே பயப்படுவானே. ஏய் உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவன், அதாவது கட்டுப்பாடு பிள்ளைகளை அதிகமா பெத்துக்கிற கூடாதுன்னு அர்த்தம். இது என்னடி இது கூத்து? அதுக்கு நம்ம சர்க்காரே முயற்சி செய்யறாங்க. ஆனா அது நமக்கு இயற்கையிலே அமைஞ்சு போச்சு. இது நமக்கு ஒரு பெருமை தான். ஐயே அடாடாடாடா, செந்தாமரை அதெல்லாம் இருக்கட்டும். வசந்த தம்பி வர்ற காலம் வந்துருச்சு. ஆகையினால இந்த பங்களாவெல்லாம் சுத்தப்படுத்து. நான் சுத்தப்படுத்துறேன். ஐயா ஆல் ரவுண்ட் அப்படியே சுத்திட்டு வாங்க. சும்மாவா சுத்திக்கிட்டு வர்றேன்? வசந்த தம்பி கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச உடனே சொல்லிக்கிட்டு வர்றேன். சொல்லிக்கிட்டு வர்றீங்களா? சொல்லிக்கிட்டு வர்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா கல்யாணத்தோட நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து பாக்குற? ஆமாடி ஆமா, அதையும் தான் பாக்குறேன். அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அம்மா மாதிரி தெரியறாங்களே தவிர நீ ஒருத்தி தாண்டி எனக்கு பொண்டாட்டி மாதிரி தெரியற. மச்சா மேல எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லு. செந்தாமர என்ன கோவம் கவிக்கிறாய்? ஆனா கோணம் இருக்கு மச்சான். நீதான் மச்சான் எனக்கு ஏத்த புரிச்சேன். அத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியா? என்னடா மனுஷன் வெளியே போயிட்டு வரான, ஒரு காலை பிடிப்போம் கைய பிடிப்போம், ஏதாவது புரியுதா உனக்கு? மச்சான் நீ கால கைய பிடிக்க சொல்லும் போது நான் மாட்டேன் சொன்ன. சரி அப்ப இப்ப கால அப்படி வா.
பவனி வரும்போது பரதேசி பைய மாதிரி ஏண்டா எதுக்கு நிக்கிற? போ. வரும்போது ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இல்ல வர்றா. ஐயோ பாவம், சிந்தை தடுமாற செய்யும் வேல்விழிகள் இன்று கண்ணீர் சிந்தி நொந்து போவதை கண் கொண்டு பார்க்க முடியவில்லையே. எத்தனை நாளாக இந்த கள்ள களியாட்டம்? இல்லை, என் கருத்துக்கு சென்றேன் ஆகவே குற்றமில்லை என்று கொக்கரிக்கிறாயா? ஏ, உன் கருத்துக்கு அவர் கண்ணாளன் எங்கே அம்மா வருவா? வண்டு பறந்தோடி விட்டது, வனிதாமணியே பறந்தோடி விட்டது. கண்டபடி பேச வேண்டாம், அவர் என் எதிர்கால கணவர். கைவிட்டு ஓடிய காலிப்பயன் என்று சொல். ஓடுகாலிகளை கண்டால் இனிக்கிறது, என் போன்ற உயர்ந்தோரை கண்டால் கசக்கிறதோ? வள்ளி, போனது போகட்டும், எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விடுகிறேன். காதல் பருவம் கண்ணீரில் கரைந்து வீணாவதைக் கண்டு பேசாமல் இருப்பது என் போன்றோர் கழகல்ல, காப்பாற்ற வேண்டியது. போதும் அந்த வஞ்சக பேச்சு. ஓடுகாலி என்று நீங்கள் வாய் கூசாது ஏசும் அந்த ஒருவர் தான் என் காதலர். அதற்கு குறுக்கே நிற்பவர் யாராக இருந்தாலும் எதிர்த்து போராட தயார். இன்னமும் திமி அடங்கவில்லையே. தற்காப்புக்காக போராடும் எனக்கா, படையெடுத்தவர் உங்களுக்கா? வாயை அடக்கி பேசு, உன்னை உரு தெரியாமல் அழைத்து விடுவேன். ஜாக்கிரதை. அதனால் எனக்கும் நிம்மதி, உங்களுக்கும் நிம்மதி. எதிர்த்து பேசாத எலும்பு நொறுங்கிவிடும். எதிர்பார்க்கிறேன், உன்னை இப்பதே வேலையில் இருந்து நீக்குகிறேன். ரொம்ப நன்றி. என்ன விஷயம்? ஏது விஷயம்? இவளை கழுத்தப்படுத்தி விடையே தந்தா. சரிங்க, கிட்டே வராதே, வந்தா கை முறிஞ்சிடும். இதானே வள்ளிக்குட்டி? குட்டியாவது ஆடாவது, ஒழுங்கா பேசுங்க. யாரு நீங்க? அட என்னடா தம்பி இப்படி கேக்குறா? எங்களை பார்த்தாலே தெரியல. தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நீ இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை காலி செய்யணும். ஏன்? ஏன்னா இது ஃபேக்டரிக்கு சொந்தமான வீடு, மேனேஜர் உத்தரவு போட்டாச்சு, நாங்களும் காலி செய்யறதுக்கு வந்துட்டோம். ஆகவே இதுக்கு மேல பேசுறதுக்கு இடமே இல்லை. எங்கடி வந்த? அம்மாவை பார்க்கணும். அப்படி என்ன தலைமுற காரியம்? நேரம் பங்களாவுக்கு பேட்டி காண வந்துட்டேன். என்ன வீட்டை காலி செய்து வெளியே போக சொல்றாங்க. போய் தொலைய, வீட விட்டுது. என் குறை அம்மா கிட்ட சொல்றேன். தீத்தா தேய்க்கட்டும், இல்ல என்ன திட்டு அடிச்சாலும் அடிக்கட்டும். நீங்க தடுக்கிறீங்க. மூதேவி, எதுத்தா பேசுற? நீ கேட்ட கேட்டுக்கு அம்மா வேற பாக்கணுமா? பேசாம கேட்டுக்கு வெளியினடா. போடி, இதெல்லாம் வீண் போகாது. வாய மூடிக்கிட்டு போறியா இல்ல கட்டி வச்சு உதைக்க சொல்லட்டுமா? இனிமே எனக்கு கவலையே இல்லை. எல்லா பொறுப்பையும் புள்ளகிட்ட ஒப்பிச்சுட்டு நான் பாட்டுல திருப்புகள் திருவாசகம் படிச்சுட்டு இருக்க போறேன். தம்பி, அத்தை வாமா கோகிலாம், உங்க அத்தா வர போறானா? அப்படியா? இந்த தம்பி வந்துருச்சு. வெரி குட். இந்த தரம் ஏமாத்துட்டுன்னு சொல்றேன். அத்தை, போன தரம் ஏற்பாடு செய்ததை விட 10 மடங்கு பிரமாதமா வரவேற்பு கொடுக்கணும். அதுக்கு தான் வழி இல்ல. பாவம், இவருக்கு ரொம்ப விசாரம். எல்லாருக்கும் தாண்டா. படிச்சு பாருங்க. வரவேற்பே கூடாது, செயலடிக்கு யாரும் வர வேண்டாம். என்ன செய்து? இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல போல இருக்குமா. ஆண்டவனே பிள்ளையாரப்பா, இந்த தடவை தம்பி கட்டாயம் வரணும். என் மச்சான், என்ன யாரா கலெக்டர் வந்திருக்காங்களா? ஜில்லா கலெக்டரா? இருக்கும் இருக்கும். ஏன் தம்பி, போய் பார்த்து கூட்டிக்கிட்டு வாங்களேன். அடேடே, தம்பி வரப்போறான்னு கலெக்டருக்கு அதுக்குள்ள தெரிஞ்சு வச்சா? அட்ரா செக்கேனா?
நீ யாரு? பில் கலெக்டர். என் பட்டிக்காடு என்ன பட்டாக்குற? இவர் அடி கலெக்டர். பேசாத. என் குரங்கு பக்கத்தில் நிக்கிறாரே, கேட்க சொல்லு யாருன்னு. அடாடாடாடா, உனக்கு கண்ணடி தெரியும், நீ நேத்து வந்தவர். ஆமா, முண்டான்னு வந்தவர். மண்டு மண்டு எனக்கேத்த பொண்டாட்டி ஆடினு. என் குரங்கு, நான் பிறகு பேசிக்கிறேன். என்னடி பேசுவேன் நீ? இல்ல என்ன பேசுவேன் சார்? நீங்க போலீஸ் சாவகாசமா வாங்க. கோபால் சௌக்கியமா? தம்பி தம்பி, விடுப்பா, இந்த அன்பு தொல்லை கொடுத்து என்ன வதச்சிருவ போட்டுருக்கு. அம்மா எங்க? அம்மா அம்மா வாங்க, தம்பி வந்தாச்சு வாங்க. வசந்தா. அம்மா வணக்கம்மா. வாப்பா தம்பி, இப்பதான் வந்தியா? ஆமாம்மா. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? நீயே வந்த பிறகு எனக்கு என்னப்பா குறவு? என் கவலையே தீர்ந்து போச்சு. அம்மா கோகிலா, ஏன் இந்த வாரம் உங்க அத்தா வந்திருக்கான். ஏன்பா ரயிலுக்கு யாரு வர வேண்டாம்னு தந்தி கொடுத்துட்ட? நம்ம வீட்டுல கார் இல்லையா, ஆள் இல்லையா? பரவாயில்லம்மா, நம்ம வீட்டுக்கு வழி எனக்கு தெரியாதா என்ன? அடியா செந்தே, செந்தாமரே வாங்க சார். ஆமா அத்தை. அத்தையா? என்னம்மா இது? ஆமா நான் அத்தா, இது அத்தாய். போங்க அத்தா. இப்படிதான் கேள்வி செய்யறதா? ஏன் நீதான் கொஞ்சம் சொல்லி கொடு. ஏன் ஃபீமேல சொல்லி கொடுக்கலையா? அதெல்லாம் அப்புறம் கத்துக்கிட்டதா? அட வாடி சும்மா, இப்பதான் கல்யாணம் பண்ணு மாதிரி வெக்கப்பட்டு வாடிங்க. அட குடும்பத்த எல்லாரும். யார் இந்த பொண்ணு? நம்ம கோபால் வீட்டுக்காரி. அப்படியா? அத ஏன் கேக்குற? அம்மா சும்மா இருக்காம இந்த பட்டி காட்ட என் தலையில கட்டிட்டாங்க. இவ என்ன பம்பரமா ஆட்டி வைக்கிறா தம்பி. குரங்கா? குரங்கா? அத என் கண்ணு மாதிரி வளர்க்கிற அந்த குரங்கு. அந்த குரங்கு சாக்க வச்சு இந்த குரங்கு இந்த மனுஷனையே குரங்கா மாத்திட்டான். பரவாயில்லையே, உனக்கு பொருத்தமான ஜோடிதான். ஒழுங்கா நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவரு தான்ப்பா. ஆமா காலம் காலம் கலிகாலம். சரி சரி வாங்க, சாப்பிட்டு வந்து சாவகாசமா பேசலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வந்ததை கேள்விப்பட்டு தொழிலாளிகள் எல்லாம் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அத போய் நான் கவனிக்கட்டுமா? தொழிலாளிகள் தானே? ஆமாமா. அத்தா, அமெரிக்காவில இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? உனக்கா? இல்ல ஊரா இருக்கு. என்னத்தான் கொண்டு வந்தீங்கன்னா? என்னவா? கல்யாண பந்தல அப்படி கிடுகிடுத்து போயிற மாதிரி ஒரு அருமையான பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன். அத்தா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம். நான் உங்களுக்காக எதிர்பார்த்து எவ்வளவு காலமா ஏங்கி இருக்கேன்னு தெரியுமா? நீதானே இருக்கு? இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் இருக்குமா? போங்கத்தான் கேலி செய்றீங்க. நான் என்ன 60 வயசு கிழவியா? எனக்கு என்ன தெரியும்? சரி சரி, நான் அவசரமா ஒரு கடந்த 3 ஆண்டு காலமாக என்னுடைய நிர்வாகத்தில் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். இதை கண்ட நீங்களும் அவ்வளவுக்கு அதிகமாக என்னை புகழ்ந்திருக்கிறீர்கள். இந்த விவரங்கள் எல்லாம் நமது முதலாளி அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை என்று எண்ணுகிறேன். இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியதாக இருக்கிறேன். நம் முதலாளி அவர்களின் ஆசீர்வாத பலத்தால் எல்லாம் சுபமாகவே முடியும். பயமே வேண்டாம் நண்பர்கள். என் மீது வைத்திருக்கும் மதிப்பிலும் அன்பிலும் துளி அளவு கூட குறையாமல் நமது முதலாளியவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையும் மன்றாடி கேட்டுக்கொண்டு எனது சார்பாக நமது மாபெரும் மதிப்புக்குரிய முதலாளி அவர்களுக்கு இந்த மலர் மாலை அறிவித்து பெருமைப்படுகிறேன். உலகம் வாழ பாடுபடும் உத்தம தோழர்களே, உயரிய பண்புக்கு உறைவிடமாக விளங்குகின்ற என் அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தொழிலாளர்களாகிய நீங்கள் இந்த இன்னொரு தொழிலாளியாகிய என்னை வரவேற்று வாழ்த்து கூறி கௌரவப்படுத்தினீர்கள். அதற்காக எனது நன்றி.
வியப்புக்கே இடமில்லை. நான் முதலாளி அல்ல, தொழிலாளி. ஆம், தொழிலாளிதான். தொழிலாளி இல்லையேல் முதலாளி இல்லை, முதலாளி இல்லையேல் தொழிலாளி இல்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவர் வாழ்வு இன்னொருவர் கையில் என்கின்ற உண்மையை உணர்ந்து நடந்தால் இன்று நிலவும் எத்தனையோ தொல்லைகள் எல்லாம் இல்லாதொழியும் என்பது எனது கருத்து. தோழர்களே, நான் நீண்ட நேரம் பேசப்போவதில்லை. பேச்சு மட்டும் பெரிதாக இருந்து பயனில்லை. அந்த பேச்சால் பிறருக்கு நன்மை விளைய வேண்டுமே தவிர ஆசை வார்த்தைகளால் பிறரை ஏமாற்ற முயல்வது பச்சை துரோகமாகும். அந்த துரோகத்தை செய்வோர் யாராவது இருந்தால் அதன் பலாபலன்களை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன். நமது மேனேஜர் கூறினார், நீங்கள் அத்தனை பேரும் ஆனந்த பெருவெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. மெத்த மகிழ்ச்சி. ஆனால் இத்தனை மகஜர்களும் என் முன்னால் வந்து குவிந்திருப்பதின் மர்மம் என்ன என்பதுதான் எனக்கே புரியவில்லை. ஒருவேளை நமது மேனேஜர் அவர்களின் மாண்புமிக்க சேவைகளை பாராட்டும் கட்டுரை களஞ்சியங்களாக இருந்தாலும் இருக்கலாம். எல்லாவற்றையும் படித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். நண்பர்களே, உங்களை எனக்கு தெரியும், உங்கள் நிலைமை எனக்கு நன்கு புரியும். உங்கள் துயரங்கள் என் கண்களில் படாமல் திரை போட்டு மறைத்துவிட எவராலும் முடியாது. முகஸ்துதிகளால் மூடி மறைத்துவிடலாம் என்று யாராவது நினைத்திருந்தால் அது முட்டாள்தனம். பாராட்டு வார்த்தைகளால் படுதா போட்டு தடுத்து விடலாம் என்ற தைரியம் எவருக்கேனும் இருந்தால் அது பைத்தியக்காரத்தனம். இதுவரை உங்களை துன்பங்கள் தொடர்ந்திருக்கலாம், இனி அகன்றுவிடும். அச்சம் இருந்திருக்கலாம், அட்டூழியம் நடந்திருக்கலாம், அவமானம் இருந்திருக்கலாம். அவை யாவும் இனி அழிந்து ஒழிந்துவிடும். போராட்டம், வேலை நிறுத்தம் என்ற பேச்சை இனி இருக்கக்கூடாது. அதற்கு அவசியமும் இருக்காது. உங்களிலே நானும் ஒருவன் என்கிற முறையிலே தான் இந்த உறுதியை தருகிறேன். இறுதியாக ஒரு வேண்டுகோள், சுயநல காரியங்களுக்காக வேலை நிறுத்தத்தை தூண்டுவோரின் ஆவேச பேச்சுக்கு தயவு செய்து செவிசாய்க்காதீர்கள். நீங்கள் என்னோடு பரிபூரணமாக ஒத்துழைத்தால் இதை போல இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவி வேலை இல்லாதிருக்கும் பல பேருக்கு வேலை தர திட்டமிட்டிருக்கிறேன். இந்த திட்டம் வெற்றி பெற உங்கள் ஆதரவு தேவை, வேண்டுகிறேன். உங்கள் உழைப்பு தேவை, வேண்டுகிறேன். உங்கள் மகிழ்ச்சி, அதுவே எனது லட்சியம், நமது லட்சியம். வணக்கம். தோழர்களே, நம் முதலாளி அவர்களின் பேச்சு நமக்கெல்லாம் ஒரு புது உற்சாகத்தை அளித்திருக்கிறது. அவர் கருத்துப்படி நடக்க நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள், குறிப்பாக வசந்தன் அவர்கள் பார்த்து ரசித்து சிந்திப்பதற்கென்றே தொழிலாளர்கள் தயாரித்து பங்கு கொள்ளும் நடன நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும்.
கண்டவராம் எங்க முதலாளி, வேதனிலை கண்டவராம் எங்க முதலாளி, தீமை கண்டு அஞ்சுபவர் எங்க முதலாளி, பிறந்து பேச அறியாதவர் எங்க முதலாளி, எங்க முதலாளி, எங்க முதலாளி. முளைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவான், உணவு முனை இல்லை என்ற குறையதன் தேவைப்பார், குழைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவான், உணவு முனை இல்லை என்ற குறையதன் தேவைப்பார். கழிப்புணமே நம்ம பிள்ளை கல்வி கட்டுவாள், கழிப்புணமே நம்ம பிள்ளை கல்வி கட்டுவாள், கல்லூரியும் இனமாக கட்டியே தருவார். இந்த முதலாளி தங்க முதலாளி, வாழ முடிந்ததெல்லாம் செய்யும் எங்க முதலாளி, முதலாளியும் தொழிலாளியும் ஒற்றுமையாய் வாழ முடிந்ததெல்லாம் செய்யும் எங்க முதலாளி. நல்ல முதலாளி எங்க முதலாளி, தங்க முதலாளி எங்க முதலாளி. வள்ளி என்ற தொழிலாளி பெண்ணை ஊரை விட்டே துரத்தி விட்டான். வரதன் என்பவன் போன இடம் தெரியவில்லை. அந்த குடும்பமே நாசம் அடைந்து விட்டது. இதையும் விசாரணை செய்ய மன்றாடுகிறோம். தம்பி, இந்த மேனேஜரை அம்மா வாங்க வாங்க வாங்க. நானே போயிடுறேன். நீங்க புதுசா கல்யாணம் செய்து கிட போறவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க, நான் எதுக்கு குறுக்க வர்றேன். சரியான பைத்தியம். என் மேல உங்களுக்கு காதல் இல்லையா? போகிலாம், காதல் என்றால் என்ன அர்த்தம் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். ஆண்கள் தங்கள் விருப்பம் போல் வியாக்யானம் செய்துள்ள வளைந்து கொடுக்கும் ஒரு சொல், பெண்களின் மனதை முறித்தெறியும் கோர கனவு, நிறைவேறாத கவல எண்ணம். இல்லை, காதல் வாழ்வின் ஜீவன் என்பதை மறந்துவிட்டு ஏதோ பிறத்தாதே. உன் காதல் நிறைவேறும். நிறைவேறுமா? எங்கே வாக்கு கொடுங்க. வாழ்த்துகிறேன். நம்மை நாமே வாழ்த்திக் கொள்வதா? நம்மை அல்ல, உன்னை, உன் காதலை. நீங்கள் இன்றி எனக்கு காதலா? இசை இன்றி பாட்டு இனிக்குமா? இனிக்காது. சூரியன் இன்றி தாமரை மலர்வது உண்டா? இல்லை. மலர் இன்றி கனி பழுப்பது உண்டா? அதுவும் இல்லை. அதுபோல் நீங்கள் இன்றி எனக்கு காதல் பிறக்காது, மலராது, கனியாது. இசையோடு சேர்ந்தாலும் பாடல் தரங்கட்டதாக இருந்தால் அரங்கேற்ற முடியுமா? அருணோதயத்துக்கு அழுகத் தாமரை பற்றி அக்கறை இருக்குமா? கொய்யாப்பூவில் எட்டிக்காய் பழுப்பதுண்டா? போகிலம், இதைவிட அவசியமான வேலை எனக்கு ஏராளமாக இருக்கிறது, வருகிறேன்.
பிராணி யாராவது இருக்காங்களா? கற்பகம்மாவா? அவங்க பிள்ளை பேரு கூட வரது. எந்த தெருவு? பிளாட்பார். ஆனா தெருவ கேக்குறேன், பிளாட்பாரத்துலதான் அவங்க வீடு. சரியா போச்சு. நீ யாரு? நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. யாருக்கும் தெரியாது. பிளாட்பாரன்னா ஒண்ணும் இல்லாதவன் அர்த்தம். உன்னை எவனோ நல்லா ஏமாத்திருக்கான். பேசாம ஊர் போய் சேரு. நேரம் போக பாக்கி நேரத்தை உங்களை போல ஊதார்களை ஒழிப்பதான் எங்க வேலை. வரதண்ண, நீ பாட்டுக்கு சொல்லாம போயிட்ட. அந்த மேனேஜர் நம்ம வள்ளிய ஊரை விட்டு துரத்திட்டான். அவன் வள்ளி எங்க போனா தெரியுமா? அது உன்னைத்தான் தேடிக்கிட்டு மெட்ராஸ் பட்டினம் வரேன்னு சொல்லிச்சு. நீ தான் அங்க இருப்பேன்னு சொன்னியாம? முருகேசன் அவர் கூட உன்னதான தேடிக்கிட்டு போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. என்ன போற? நானா? ஐயோ பாவ், தன்னந்தனியா இருக்கிற ஏழை பெண்ணை பார்த்த காலி பசங்களுக்கெல்லாம் இழக்காரம். என்ன பண்றது? உன் கதை கேட்டா என் மனசே கலங்கறதம்மா. நீங்க தாம்மா கொஞ்சம் தயவு பண்ணணும். ஃபேக்டரியில வேலை செய்வேன்னு சொன்னீங்க, அது மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சா செய்யறியா? எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லம்மா. கொஞ்ச காலம் இந்த பட்டணத்துல இருந்து நான் தேடி வந்தவங்களை கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போ உங்க செய், என் மகன் வெளியூருக்கு போயிருக்கான், இன்னைக்கு வந்துருவான். வரக்கூடிய நேரமும் ஆச்சு. உனக்கு எப்படியும் ஒரு வேலை பார்க்க சொல்றேன். நல்லதம்மா. அம்மா, இதோ என் மகன் வந்துட்டான். ஏம்மா இவங்க யாரு? எல்லாம் சாவகாசமா சொல்றேன். அம்மா, இந்த பையனுடைய வரலாற்றை கேட்டா பெரிய நாவலே எழுதலாம் போல் இருக்கம்மா. இந்த பொண்ணு கதையும் அப்படிதான் போ. அப்படியா? நல்ல குணத்துக்காக கூட ஒரு ரெண்டு வச்சுக்கோ. நீ ரொம்ப நல்ல. அட, என்ன அப்படி பாக்குற? தம்பி! அக்கா, அக்கா! தம்பி! அட, என்னம்மா இது? ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அக்காவும் தம்பியுமா? ஆமாங்க அக்கா. தம்பி, எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு எங்க போயிட்ட தம்பி? உன்னை காணாம அப்பா பட்ட பாடு. அப்பா எங்கக்கா? எங்கயோ போயிட்டாரு. நானும் தேடி தேடி அலையறேன். அப்பா இருக்கும் போது தம்பியை காணும், தம்பியை பார்த்துட்டு அப்பாவை காணும். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் படுபாவி அக்கா, படுபாவி. பெத்த மனச பத்தி எரிய செய்த சண்டாளம். வருத்தப்படாதே தம்பி, அக்காவை பார்த்ததுக்கு ஆனந்தப்படணும். அழாதேம்மா, இனி உனக்கு ஒரு கவலையும் இல்லை. சிதம்பரம், இந்த பொண்ணுக்கு உடனே ஒரு வேலையை பாரு. ஃபேக்டரி வேலை தெரியுமா? அப்படியா? வேண்டாங்க.
என் ரிக்ஷா இருக்கு, நான் இருக்கேன், என் கையில வரவு இருக்கு. எங்க அக்கா கஷ்டப்படுறதை இனி என் கண்ணால பார்க்கவே மாட்டேன். நீதான் தம்பி உண்மையான சகோதரன். அட தம்பி, இவங்க நம்ம வீட்டுல ஒரு பக்கமா சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை நாள் வேணுமாலும் இருக்கட்டும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணும். சரிம்மா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். இனிமே எங்க அப்பாவை தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன், வருத்தப்படாத. மனசு தேத்திக்க வா. என்ன இதுவா தம்பி? கூர்க்கா வச்சிருந்தா அத வாங்கி நான் தலையில மாட்டிக்கிட்டேன். தோற மாதிரி இருக்கவனா? நீ தோறையா? சரியான விடுதலை. இனிமே எனக்கு நல்ல காலமே தான் மேனேஜர். நம்ம ஃபேக்டரியில வள்ளின்னு ஒரு பொண்ணு வேலை செய்தாமே, யார் அது? அது வந்து ஒரு மாதிரி. என்ன மாதிரி? நடவடிக்கை பவனம் ஒண்ணும் சரியில்லை. அப்பேற்பட்டவங்களை கண்டா எனக்கு கட்டுவோட பிடிக்காது. அதனால வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டீங்களோ? நான் ஒண்ணும் செய்யலீங்களே. இந்த மகஜர்லாம் சொல்லுதே, காக்கா கூட்டம் கண்டபடி இவரு கொக்கு கூட்டம் போட்டுருக்கு. கொஞ்சம் விலை நின்று பேசுங்க ஐயா. உண்மையை சொல்லு, விரட்ட சம்பந்தம் உண்டா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேனேஜர். இந்த மாதிரிலாம் பேச தப்பிக்கிற முடியாது. அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தா அதுக்கு நீதான் பதில் சொல்லணும். அதுக்கு மேல அப்பியலே இல்ல. கணக்கப்பிள்ள, எல்லாருக்கும் தீபாவளிக்கு 3 மாசம் போனஸ் கொடுங்க. சரிங்க. அப்படி போட்டு சாங்கு உத்தரவு. இனிமே எதன் பேசுறான் பாக்குறேன். அது வந்துங்க வந்தேன்னா தம்பி சொல்லிட்டு அதுக்கு அப்பியலே இல்ல. அம்மா பேட்டை கற்பகம்மாள் காலனி கணக்கு. அம்மா, இங்க எத்தனை வீடு கட்டியிருக்கு? 420 வீடுங்க. சரி, எல்லாத்தையும் தொழிலாளர் குடியிருப்புக்காக ஒதுக்கிருங்க. இல்ல அம்மா வாடகைக்கு விட தெரியும். என்ன ஆள் கட்ட செலவு? 22,000. எந்த ஹாலு? தங்கம் தட்டி நிறுத்தி பார்த்து அது தெரிக்கிறதுக்கா? அங்க டான்ஸ் டப்பாங்க நடக்கணும் இல்லையா? அனப்பல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த ஹால அப்படியே பாட்டாளி பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடமா மாத்திருங்க. சரி, நீங்க போகலாம். வந்தல் போட 2,400, டின்னருக்கு 3,200, டான்ஸ் அட்வான்ஸ் 1,000, வரதனுக்கு 1,000. யார் அந்த வரதன்? அவன் ஒரு காலி பையனுங்க. அவனுக்கு 1,000 கொடுத்து சரி கட்டி வச்சேன். அவனால நமக்கு ரொம்ப லாபம் இருக்குங்க. 1,000 கொடுத்த? 3,000 கொடுத்துருக்கேன். வவுச்சர் இருக்கணும். இருக்கு இருக்கு. பாலு, இது மாதிரி வவுச்சர்களை ஏராளமா கொடுத்து தான் அம்மா கிட்ட 60,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கிறேன். நீ அதுக்கெல்லாம் கணக்கு சரியான சாட்சியத்தோட ஒப்பிக்கணும். இல்ல கையில காப்பு, அப்பியலே இல்ல. நீ போலாம். சரியான பிராடா இருப்பான் போட்டு. பிராட் இல்ல தம்பி, பிராட். பாபா,
பா. என்ன மாதே, எங்க போயிட்டீங்க? வேற எங்கடா போறது? உங்க மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அவர் என்னடானா மகளுக்கு இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு துடிக்கிறாரு. ஏன் உடனே செய்ய சொல்றதானே? சொல்லிட்டு தான் வந்தாங்க. பிரண்ணா நடத்திடுவோம். ஏமா கோஜலாம், நீ என்னமோ உங்க அத்தா புலி மாதிரி பாயறானிய பாத்தியா? அம்மா கிட்ட பூனை மாதிரி அடங்கிட்டான். அம்மா இன்னைக்கே பட்டணம் போறேன், ரொம்ப அவசரமான வேலை. ஏப்பா கல்யாணத்தை எதுக்கிட்டு ரெண்டு பேரும் போங்களா? யார் வேண்டாங்கறா? நீங்க என்னமா, நீங்க இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் எப்பவும் இப்படித்தான். ஏன்டா கல்யாணம் கிடக்குத? என்னடா நான் சொல்றேன், நீ காதல போட்டுதாமே இருக்கிறிய. நீ கல்யாணம் செய்துகிட்டு தான் ஆகணும். என்ன சொல்ற? அம்மா அதெல்லாம் பொண்ணு சொல்ல முடியாது, பட்டணம் போயிட்டு வந்தா சொல்ல முடியும். இந்தப்பா நீ பயணத்துக்கு ரெடி பண்ணு. சரி தம்பி. வசந்தன், வரதன், வரதன், அதுதான் சரி. அவனை சரியானபடி ஆக்கி வைக்கிறேன். மேல்நாட்டில் படித்த மண்டகிரவத்தை எங்கிட்டயா காட்டுவான்? சொக்கா! ஓஹோ, அவன் கூட இங்க இல்லையா? ஒரு வேலைக்கார போய் என் வீட்டில் வேலை செய்யறது கூட அவனுக்கு பொறுக்கல. ஓ பாபா, இப்பதான் ஒண்ணு நினைச்சேன். உங்க நினைப்ப கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுங்க. ஏன் நம்ம நாடகம் எல்லாம் அம்பலம் ஆயிட்டு வருதோ என்னமோ, ஒண்ணுமே புரியல. கிடக்குது குப்பை. எனக்கு எவ்வளவு திகிலா இருக்கு தெரியுமா? ஏன் அவர் பேசுறத பார்த்தா? யாரு? திருவாளர் வசந்த. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியா பேசுறாரு? வேண்டா வெறுப்பா இருக்கோ. அத ஏன் கேக்குறீங்க? அவன் உன்ன வெறுத்தா நீ அவனை உதறி தள்ளு. அது எப்படி முடியும்? எப்படியாவது ஒரு மனசை மாத்தி ஆகணுமே. கிடக்கிறான் பொடிப்ப. அப்படின்னா சொத்து சுகம் எங்கேயும் போகாது. நான் அனுபவிக்க முடியாது. முதல்ல அவன் அத்தான் தானாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லாம வேற யாரா? சோத்துக்கு தாளம் போடுற வெட்டி பயன். என்ன சொல்றீங்க? ஆச்சரியப்படாதே கோகிலம், எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பயலும் என்ன ஏமாற்ற முடியாது. என்ன இது புதிர் போட்டு பேசுறீங்க? வரதன் ஒரு காலி பையன் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கூட அவனை பார்த்திருக்க. அத்தா முகஜாலியா இருக்கான்னு வேற நீ சொல்லிருக்க. ஆமா, அந்த பயதா இப்போ அத்தான்னு பகல் வேஷம் போட்டு வந்திருக்கிறான். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கோகிலம், வசந்தம் வந்திருந்தா நாம வரவேற்பு செய்யறத அவன் எடுத்திருப்பானா? எடுத்திருப்பானா? இவன் பிச்சைக்கார வரதன், அதனாலதான் ரயிலடி கூட யாரும் வர வேண்டாம்னு திருட்டுத்தனமா வந்து இறங்கிட்டான். வீட்டுக்கு வந்த வேலைக்காரங்களை சரிசமமா உட்கார வச்சு அவங்க வரவேற்பிலே போய் அதிக பிரசங்கம் செய்தானே. உண்மையான வசந்தம் இப்படி செய்வானா? செய்திருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்ல கோகிலம், வந்ததும் வராதுமா ஆயிரக்கணக்கில் போனஸை கொடுக்க உத்தரவு போட்டான். வாடகைக்கு விட அம்மா பேட்டையில கட்டின அத்தனை வீடுகளையும் தொழிலாளருக்கே சொந்தமாக்கிட்டான். இன்னும் வேலைக்காரங்க எதை கேட்டாலும் உடனே செய்யறான். இவன் சொந்த காசா இருந்தா இப்படி கரியாக்குவானா? அவன் உன்னை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? தன் காதலை எல்லாம் பேனா வழியா பேப்பர்ல கிறுக்கனானே. அந்த கிறுக்கம் வந்திருந்தா இதுக்குள்ள உன் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு ஏறி இருக்காதா? சரி சரி, இப்பதான் எனக்கும் புரியுது. இவங்கிட்ட வசந்தன் கூட ஒண்ணு கூட கிடையாது. எல்லா தலைகளா மாறி இருக்கு. ஆளே மாறிட்டானே. அவன் அடிக்கடி வெளியூர் போற ரகசியம் தெரியுமா? அவன் காதலி இருக்கிறாளே வள்ளி, அவளை கொஞ்சத்துக்கு போகிறான் கோகிலம். பெரிய மோசடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாம கொஞ்சம் ஏமாந்தா தீந்தது. நம்ம எல்லாம் மொட்டையடிச்சு சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். கிளம்புவான் கிளம்புவான். நாம அப்படி ஒண்ணு ஏமாந்தவங்க இல்லை. அவனை உடனே ஒழிச்சாகணும். அதுக்கு என்ன செய்யறது? உங்க அப்பா கிட்ட இந்த விவரத்தை சொல்லி அந்த முதலாளி அம்மா காதல மெதுவா ஊத சொல்லு. ஊதுறதுக்கு என்ன, நாலு நட்சத்திரமா பாக்கணும்? இப்பவே ஏற்பாடு செய்யறேன். அதுக்கு மேல் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அவனை உடனே ஒழிச்சாகும்.
அமெரிக்கா போயிட்டு வந்ததுல இருந்து அவன் குணமே மாறி போச்சு. பணக்காரங்கிற மதிப்பையே பாக்கறது இல்ல. ஃபேக்டரியில இருந்து வேலையாளுங்க வந்தாலும் சரி சமமா உட்கார வச்சுக்கிட்டு பேசறான். அவங்க என்ன கேட்டாலும் சரி அட்டி இல்லாம குடுக்க சொல்றான். இருப்பு இருக்கிற பணம் கூட சும்மா இருக்க கூடாது, ஏதாவது தொழில போடணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றான். கல்யாண பேச்சு எடுத்தா போதும், மூஞ்சிய திருப்பிக்கிறான். அவன் போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ பயமா தானே இருக்கு. பாத்தீங்களாப்பா, நான் சொன்னது சரியா போச்சா? இன்னும் கேளுங்க. என்னமா அது? வேற ஒண்ணும் இல்ல கற்பகம். சும்மா சொல்லுங்கண்ணா, எங்கிட்ட ஏன் மறைக்கணும்? சும்மா சொல்லுங்கப்பா, அத்தைக்குத்தான் முதல்ல தெரியணும். நீயேதான் சொல்லேம்மா. அப்பா வந்து வசந்த முகஜாடையா ஒரு பையன் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்தானா, அவன் தான் இப்ப வசந்தனா வந்திருக்கான்னு நம்ம குழந்தை சொல்லுது. அத நானும் நம்புறேன். என்னமா இது? ஆமாத்த, அவனை கூட நானும் பாத்திருக்கேன். அப்படியே திகச்சிட்டேன் போங்களே. அத்தானும் இவனும் ஒரே அச்சி, ரெட்டை பிறவி மாதிரி, கொஞ்சம் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தான் போட்டோவை அவன் எப்படியோ பார்த்து பெரிய சதித்திட்டம் போட்டு வந்து நம்ம எல்லாம் ஏமாத்துறான். நான் நிச்சயமா சொல்றேன், இப்ப வந்திருக்கிறது நம்ம அத்தானே இல்ல. அத்தை, இவன் வீட்டுல தங்காம அடிக்கடி வெளியூர் போறானே எதுக்குன்னு தெரியுமா? நம்ம ஃபேக்டரியில பள்ளின்னு ஒருத்தி வேலை செஞ்சான், அவளுக்கும் இவனுக்கும் தொடர்பு. முன்கூட்டியே அவளை கொண்டு போய் தலைமறைவா வச்சுட்டு இப்ப அடிக்கடி போய் பாத்துட்டு வர்றான். நம்ம அத்தை நான் இருந்தா என்ன கட்டிக்க சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பாரா? அப்ப நம்ம வசந்தா? அத நினைச்சாதான் பயமா இருக்கு. கற்பகம், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானும் மேனேஜரும் கலந்து வேண்டியதை செய்யறோம். அவன் வந்தாலும் நீ ஒண்ணும் பேசாத. ஆமாத்தே, எல்லாம் மூடு மந்திரமா இருக்கணும், இல்ல ஆளை தப்பிச்சிடுவான். ஏன் வசந்தா? இவன் வாக்கு மூலத்தை வாங்குறபடி வாங்கினா. எங்க போகணும் சாமி? ஏறி உட்காரு, கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறேன். நீயா? நீங்களா முதலாளி? வாங்க வாங்க. வணக்கம். என்ன உங்க இருக்க? ஏதோ ஒண்ணு, மனுஷனா பிறந்தவன் ஏதாவது தொழில் செஞ்சுதாங்க சாப்பிடணும். ஆமா, நீ பாம்பேல இருந்து எப்ப வந்த? நீங்க புறப்பட்ட மறாவதனாலே நானும் பிரயாணத்துக்கு தயாராயிட்டேன். ஆமா, நீங்க எங்க எங்க வந்தீங்க சொல்லி என்ன செய்ய பூங்காவனம்? என் செல்வத்தை பறி கொடுத்துட்டு இப்ப தேடி தேடி அலையறேன். செல்வமா? எவ்வளவு பணங்க? பணம் இல்ல, என் மனம் கோணாம நடக்கிற குணசுந்தரி. யாருங்க அவங்க? ஓ, அன்னைக்கு ஹோட்டல்ல போட்டோ காட்டினீங்களே. பிறகு சொல்றேன். சவகாசமா பாத்தீங்களா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை காணும்னு உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பேர் இருக்காங்க முதலாளி, முட்டா பசங்க. பொண்ணை பார்த்து உன் மேல காதலு ஊதலு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு கதை அளக்கிறது, பிறகு சொல்லாம கொள்ளாம ஓடி போறது. அவங்களை எல்லாம் நல்லா கட்டி வச்சு உதைக்கணும் முதலாளி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, போகலாமா? ரொம்ப தூரம் போகணுங்களா? ஏன்? எங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். அடே, உனக்கு இங்க வீடு கூட இருக்கா? யாரா இருக்காங்க வீட்டுல? நான் என்னத்த சொல்லட்டும், எங்க குடும்பமே செதறி போச்சு. நான் போய் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஒடியாறேன், பிறகு ஒரு கவலையும் இல்லாம இந்த பட்டத்தையே ஒரு அலச அலசலாம். வேண்டாங்க, என்கிட்ட எட்டனா இருக்கு போதும். பரவாயில்ல, வீட்டுல கொடுத்துவா. சரி, நீ இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன், நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, அப்படி சொல்லுவேனுங்களா? நான் விட ரிக்ஷாவ. சரி வாங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. அக்கா, அக்கா. இந்தாக்கா 5 ரூபாய். இன்னைக்கு சமையல் ஏ கிளாஸா இருக்கணும், திருப்தியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன் தம்பி இவ்வளவு படம் சம்பாதிச்சேன்? இன்னைக்கு பாரு, ஒரு பெரிய முதலாளியே நம்ம வண்டியில சவாரி வந்தாரு. அதுக்கு இவ்வளவு படமா கொடுத்தாரு? சும்மா கொடுப்பாரா? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவரு. யாரு தம்பி அவரு? அவர் வந்து சேலத்துல ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு முதலாளி.
கண்ணாட ஃபேக்டரியா? ஆமா. தம்பி என்னக்கா? இந்த பணத்தை அவரிடமே போடு, நமக்கு நியாயமா சேர வேண்டிய கூலி மட்டும் வாங்கிட்டு வா. என்னக்கா இது? என் மேல பிரியப்பட்டு கொடுத்தாருக்கா. அவங்க பிரிய நமக்கு வேண்டாம். ஈவ் இறக்கமற்ற கொடும்பாவின் அதிகாரத்திலே ஆயிரக்கணக்கான பேர் சிக்கி சித்திரவதைப்படுறாங்க. அது சீர்திருத்தம் செய்யாத சீமா இங்க வந்துதான் தான தர்மம் செய்யறாரா? என்னக்கா இப்படி பேசுற? கொஞ்சம் மெதுவா பேசுக்கா. நம்ம வண்டியிலதான் உட்காந்துருக்காரு, அவர் காதல விட போகுது. தாராளமாக விழட்டும். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழ் போல, அதை மறந்து விட்டவங்க காதலை இந்த ஏழைச்சு அம்பு போல பாயட்டும். அவர் ரொம்ப நல்லவருக்கா? நல்லவரா இருந்தா அந்த நாசக்கார மேனேஜர் ஏன் அங்க இருக்கிறார்? என்னக்கா அது? எதா இருந்தாலும் நேர்ல அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப என்ன கேட்கணும் சொல்லு, நானே கேட்டு பாரு சொல்றேன். அப்படியானால் கேள். முதலாளி வாழவும் நாடு செழிக்கவும் பாடுபடுகிறானே தொழிலாளி, அவன் துயர் துடைக்க துப்பில்லாத முதலாளி இருந்தன்னா போய் என்ன என்று கேள். பாடுபட்டு பிழைக்கும் பெண்ணுக்கு கற்பில்லையா? அவள் மனதிற்கு பிடித்த மணாளனோடு வாழ வழி இல்லையா? இதற்கெல்லாம் குறுக்கே நின்று கெடுக்கும் பாதகன் தான் உங்கள் ஃபேக்டரிக்கு மேனேஜரா என்று கேள். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாதகனும் போய்விட்டான், என் பையன்களையும் கிடைத்து விட்டான். நீங்க என்ன தெரியும் தம்பி? இது உங்க அத்தா. உங்க அத்தா என்னக்கா? இவர்தான் முதலாளி. நீ யாரும் நினைச்சிட்டு உளறாத. நீங்க உட்காருங்க முதலாளி, உட்கார்றது கூட வசதியான இடம் இல்லையே. இல்ல தம்பி, இவர்தான் உங்க அத்தா. இல்லக்கா, உனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்கு. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிறீங்க முதலாளி. உனக்கு தெரியாது தம்பி, இவர்தான் உங்க அத்தா. அடாடா, எனக்கு தெரியாதா? இவர்தான் முதலாளி, பேரு வசந்த. இல்ல மல்லி, உங்க அவன் தான் உன் தம்பியா? உனக்கு முன்னால உன் தம்பி தான் எனக்கு பழக்கம். நீங்க தான் எங்க அத்தானா? என் தம்பிய நல்லா ஏமாத்திட்டீங்க போல இருக்கு. முதலாளின்னு வேஷம் போட்டு? இல்ல இல்ல, உன்னத்தான் ஏமாத்திட்டேன். தொழிலாளின்னு வேஷம் போட்டு. அப்போ நான் தான் தொழிலாளி வரதனாக வந்த முதலாளி வசந்தன். எனக்கு மயக்கமே வருது. உங்க அவனா, உன்னாலதான் நான் தொழிலாளியா மாறி எத்தனையோ துன்பங்களை கண்டேன், அனுபவித்தேன். அத்தோட இந்த தோக மயிலையும். அத்தா, இதுதான் நீங்க செய்து காட்ட போறேன்னு சொன்ன அதிசயமா? அதிசயம் தான் அவதியா போச்சே. சரி, நமக்கு உடனே சேலத்துக்கு புறப்படலாம். வயல்ல போகும்போது எல்லா கதையும் சாவகாசமா சொல்றேன். ஆமா, மாமா எங்க? உங்களை தேடி எங்கெங்க அலையறாரோ. எப்படியாவது அவர் கண்டுபிடிக்கிறேன். சரி, நம்ம உடனே இப்ப புறப்படலாம். பூங்காவனா? என்ன முதலாளி? அத்தா அத்தா அத்தா. முதலாளி, சேலத்துக்கு மூணு டிக்கெட் புக் பண்ணி தரீங்களா? முதலாளி, இந்த முதலாளி பணம் ஒண்ணா ஒண்ணு. என்ன தான் கேலி பண்றீங்க? கொஞ்சம் பொறுங்க. என் ரிக்ஷாவை கொண்டு போய் உபிச்சுட்டு எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து காப்பாத்தியவங்க காலில் விழுந்து கும்பிட்டு வர வர்றாங்கக்கா. வர்றான் சா. கோபால் வசந்தா. அம்மா வாப்பா, இப்படி உட்கார். என்னம்மா ஒரே கவலையா இருக்கிறீங்க? என் கவலை தீர வழி இல்லப்பா, வழியே தெரியல. நான் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கம்மா கவலை? நீதான் வீட்லயே தங்கறது இல்லையே, சதா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறியப்பா. இனிமே சுத்த வேண்டிய வேலையே இல்லம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தை பத்தி பேசினாலே வெறுப்பா பேசுற. அது கூட இல்லம்மா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டிய. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்க சொத்து. அது நிஜம்தானா வசந்தா? நீ என் சொத்து தானா? என்னம்மா பேசுறீங்க? உண்மையை சொல்லப்பா, நான் பெத்த பிள்ளைதானா? உன்னை கையெழுத்து கும்பிட்டு கேக்குறேன், நீ என் வயிற்றில் பிறந்த மகன் தானா? அம்மா கண்டு பத்து மாசம் சுமந்து பெத்த பாச துடிப்பான கேக்குறேன்ப்பா, நீ என் செல்வம் தானா? அம்மா, நீங்களாமா இப்படி கேக்குறீங்க? என்ன பெத்து வளர்த்த தெய்வம் நீங்க. நீங்களாமா இந்த கேள்வி கேக்குறீங்க? இது தாங்க முடியாத கொடுமை அம்மா. நான் என்னப்பா செய்யட்டும்? நீ என் பிள்ளை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்களே. நான் உங்க பிள்ளை இல்லையா அம்மா? உங்க தூய மனசுல யாரோ சந்தேக தீய மூட்டி இருக்காங்க தாயே. நான் தாமா உங்க மகன், நான் தாமா உங்க கண்மணி, நான் தாமா உங்க செல்வம், நான் தாமா உங்க. இத நான் நம்பலாமாப்பா? இந்த ஒரு கேள்வியே போதுமம்மா என் உயிரை போக்க. என் சொந்த தாயிடமே நான் தான் உங்கள் பிள்ளை என்று உறுதி கூற வேண்டிய பரிதாப நிலையில் இருக்கிறேன்.
அம்மா என்னை நம்புங்கள், என்னை பெற்றெடுத்த சங்கம் மீதானை, என் தாய் வழிவந்த தமிழ் மொழியின் மீதானை. நான் தானம்மா உங்கள் தேய், நீங்க தானம்மா என் தாய். அம்மா என் கண்ணே, நீதாப்பா என் புள்ள, நீதான் என் மகன். இரு இரு, இதோ வந்துட்டேன். பாத்தீங்களா பாத்தீங்களா சார், நான் சொன்னது சரியா போச்சா? உன்னை கைது செய்கிறேன். ஏன்? அதுக்கு ஸ்டேஷன்ல வந்து பதில் சொல்றேன். பாலு, இதெல்லாம் உன்னுடைய வேலையா? என்ன படிப்பய வசந்தா? அம்மா என்னப்பா இது? என்னை கைது செய்திருக்கிறார்கள். வருந்தாதீர்கள் அம்மா, சூழ்ச்சிக்காரர்களின் வீழ்ச்சி படலம் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது. நான் வருகிறேன். பாலு, சூதுவாதையே தங்கள் வேதமாக கொண்டவர்கள், சொத்து சுகத்துக்காக பெற்ற வயிறு பற்றி எறிய அவர்தம் பிள்ளைகளையே பிரித்து வைத்த வஞ்சகர்கள், நீதி நேர்மை அன்பு அறம் ஆகிய மனித பண்புகளையே ஒதுக்கிவிட்ட வெறியர்கள், அன்றும் வாழ்ந்ததில்லை, இன்றும் வாழ்வதில்லை, இனி என்றுமே வாழப்போவதில்லை. நினைவில் வை. வசந்தா, வசந்தா சார், எல்லா விவரத்தையும் நான் அந்த அம்மாவுக்கு சொல்றேன், நீங்க போங்க சார். அவன்தான் மகன், சத்தியமா சொன்னானே. அவன் உங்க மகனா இல்ல, பணத்துக்காக பண சத்தியம் பண்ண மயக்கமா இருக்காங்க. கொஞ்சம் மோத்துல தண்ணி தெரியும், நான் போய் டாக்டர் கூட்டி வந்துடுறேன். ஏன் தம்பி, இந்த வீட்டுல என் பொண்ணு இருந்ததே எங்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க ஊரை விட்டு போன கையோட உங்க பெண்ணை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டான். அதுக்கு சத்தியம் இல்ல, தர்மம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. கோகில சொல்லுதுரா, இவன் நம்ம வசந்தம் இல்லன்னு. அவங்க கூட சொல்றாங்க, அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இனி இது தீர்ற வரைக்கும் நான் சித்திரவதப்பட வேண்டியதுதான். அம்மா, யார பணி? வசந்தா இல்ல இல்ல, நான் வரவேன். வரதனா? நிஜமாவே வரதன் தானா? ஆமாப்பா, நம்ம பேக்கர வேலை செய்தன பாத்தீங்களாமா, வரத இங்க இருக்கா? நம்ம தம்பியை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது என்னமா அநியாயம்? வரட்டு அந்த மேனேஜர் பையன், ஒரேடிய தொலைச்சு போடுறேன். அச்சு, அப்படியே இருக்கமா? ஐயா, அந்த பொண்ணு யாரு? வள்ளி. வள்ளியா? அம்மா, இந்த பொண்ணத்தாமா அந்த மேனேஜர் வீட்டை விட்டு துரத்திட்டான். என் பெரிய மனுஷா, இந்த தங்கச்சேலையை தவிக்க விட்டுட்டு எங்கயா ஓடி போயிட்ட? உனக்கு அருவி அருவி இருக்கா? ஐயா, ஒன்னாலதானே உங்க முதலாளியை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. செந்து, நீ கொஞ்சம் பேசாதது. வரதா, என் பிள்ளைய என்கிட்ட ஒப்பிக்க வந்த குலதெய்வம் நீதான்ப்பா. என்னம்மா அது, என்னென்னமோ பேசுறீங்க. வா வா, இப்படி உட்கார். பரவாயில்லம்மா. அம்மா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போறோம், முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மனப்பூர்வமா வாழ்த்துறப்பா. நீங்க ரெண்டு பேரும் இல்லறத்தை நல்லறமா நடத்தி சிரஞ்சீவியா வாழணும். எதில் இருக்க வேலைக்கார பயதான் வேணும்னா இவரை கேளுங்க. இல்ல தம்பி இல்ல, நீங்க சொல்றது தப்பு. வாங்க சார், மேனேஜர் சார் வாங்க. வரதலா, நீ எப்படி இங்க வந்தா? அம்மா, பள்ளி 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 பள்ளி. என்னம்மா இது, இவர் முதலாளி கொலை செய்துட்டாராம். என் மகனையா சொல்றீங்க? எந்த காரிப்பைய சொன்னான்? அவன் பல்ல உடைச்சறீங்க. நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்க அமைதியா இருங்க. சரியம்மா. மேனேஜர் தம்பி ஜெயில இருக்கிறதாப்பா என் புள்ள. இப்ப வசந்த தம்பி வந்தாங்கன்னு இல்ல, உன் கோட்டு கிட்ட எகறி போயிடாது. ஏய் போறாங்க, அந்த அகர்வட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, இங்க ஒண்ணு நடக்காது. அம்மா, இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வரலன்னு வேகம் போட்டு உங்களை எல்லாம் ஏமாத்த வந்திருக்காங்க. நான் இன்ஸ்பெக்டர் சாருக்கு இப்ப போன் பண்றேன். தேவையில்லை. பாத்தீங்களா சார், முதல்ல இவனை கைது செய்யுங்க, உங்களை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டான். அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். பாருங்கம்மா பாருங்கம்மா, இன்ஸ்பெக்டர் ஐயா, என் மகன் எங்கய்யா? அவனை விடுதலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவன் சொல்றது நிஜமா சார்? தயவு செய்து சொல்லுங்க சார். அதான் சொல்றாரு, கேளுங்க.
சார், இவனை கட்டி வச்சு உடங்க சார். அப்பதான் எங்க முதலாளி எங்க இருக்காருன்னு உள்ள சொல்லுவான். சார், யமகாதகப்பய சார், இவன் யமகாதகப்பய. மிஸ்டர் பாலு, உங்க ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. நோ மென்ஷன் ப்ளீஸ். ஐயா, என் மகன் எங்கயா? நிஜத்தை சொல்லுங்கய்யா. அவசரப்படாதீங்கம்மா, உங்க மகன் எங்கேயும் போயிட மாட்டார். என்ன பாருமா, நான் ஒன்றும் தெரியாம தவிக்கிறேன். கவலைப்படாதீங்க. யார் இவங்க? இவன் தாப்பா வரதே, இவ வள்ளி, இவன் ஜோடி. ஜெயிலுக்குள்ள தள்ளியாச்சுன்னு சொன்னீங்க. தப்பிச்சுட்டு வந்து முழிக்கிறா, பிடிச்சு போதா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. மாட்டா, நம்ம மாப்பிள்ள முகஜாடையா தான் இருக்கான். அதை வச்சுதான் முதலாளி மாதிரி பாவலா போட்டு இங்க வந்துட்டான். வணக்கம் தேவி, கன்னத்துல அடித்த கை சுகமா? வாயை மூடு விபச்சாரி. யார் என்று உன்னை நீயே கேட்டுப்பா. என்னடா சொன்னேன்? என் மனைவி என்ற எண்ணத்தை நெஞ்சிலே நிறுத்தி நிதானித்து பேச சொன்னேன். வரதா சார், விவரம் தெரியும் வரை கொஞ்சம் பொறுங்களேன். எப்படி சார் பொறுக்கிறது? பாத்தீங்களா அவன் திமிர? வரதா, அது என் மருமகள் அப்பா. அதற்கு அனுபவம் அருகது ஏற்றோம்மா. அவன் பிச்சைக்கார பயல. என் மகளை பற்றி ஏதாவது அவதூறா சொன்னேன், அப்படியே உயிரை விட்டு விடுவீரோ? பெரியவரே, கடல் கடந்து படிக்க போனவனுக்காக காத்திருந்த இந்த கன்னிப்பெண் காதலுக்கு ஒருவன், கல்யாணத்துக்கு வேறொருவன் என்று திட்டமிட்டு திரிவது உண்டா இல்லையா என்று உங்கள் மகளையே கேட்டு பாருங்கள். என்னம்மா இது? அப்பா, இதெல்லாம் சுத்த போய். பிச்சைக்கார பரதனாகிய நீ லட்சாதிபதி வசந்தனாக வந்து எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டு என் மீதே பழிதூற்றி தப்பித்துக் கொள்ளவா பார்க்கிறாய்? ஏது மரியாதவர்களை ஏமாற்றி பிழைக்கும் எத்தர்கள், நிரபராதிகளை கொடுமைப்படுத்தும் நீத்தர்கள், நம்பியவர்களை மோசம் செய்யும் நயவஞ்சகர்கள் எந்த காலத்திலும் தப்பவே முடியாது. எந்த விதமான சோதனைக்கும் நான் தயார். நீ தயாரா? இவன் தயாரா? எங்களை பற்றி பேச நீயா? குற்றவாளியாக நிற்பவன் நீ, பதில் சொல்ல வேண்டியவனும் நீதான். யார் யாருக்கு பதில் சொல்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு குற்றமும் செய்யாத இந்த பெண்ணை கன்னத்தில் அடித்து பழி சுமத்தியவள் நீ. நீதான் குற்றவாளி. நீதான் இப்போது பதில் சொல்ல வேண்டும். அவள் ஒழுக்கம் கெட்டவள். அவளா ஒழுக்கம் கெட்டவள்? அதை நீ சொல்லுகிறாயா? எப்படி அம்மா தெரிந்து கொண்டாய்? மேனேஜரை கேள், புரியும். ஓஹோ, பிறருடைய கற்பை பற்றி பரிசீலனை செய்கின்ற அளவுக்கு உனக்கு நம்ம அவனோடு அவ்வளவு உறவு? ஏன் பேட்டரி செயலகத்தைய சல்லாப கூடமாக மாற்றிவிட்ட உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை விரித்துவிடுவேன் என்று மிரளுகிறாயா? கேட்டுக்கூட தகுதியற்ற கட்டுக்கதை. எது கட்டுக்கதை? இந்த வரதன் உங்களிடத்துல வேலை கேட்டு வந்தது கட்டுக்கதையா? அப்போது காசுக்காக வசந்தனும் காதலுக்காக மேனேஜரும் என்று இரட்டை வாழ்வு நடத்தினை திட்டமிட்டு இவனோடு கொஞ்சம் குழாவியது கட்டுக்கதையா? அத்தே, இவன் சொல்வது அத்தனையும் போய் பித்தலாட்டும் நம் குடிய கெடுக்க வந்திருக்கிறான். இவன் சொல்வதை நீங்கள் நம்பாதீர்கள். ஒரு சார், இப்படி சார் பொறுக்கிறது? எல்லாம் தலைக்கு மேல போகுது. பாலு, பாலு, வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி இருக்கும் இந்த அமுடமனுடைய அக்கிரமங்களை மறைத்திருக்கிறார். தன் செல்வத்திற்கேற்ற மணமகள், தன் எதிர்கால மருமகள், தன் வீட்டிலே ஒளிவீச்சு செய்த மணி விளக்கு என்றெல்லாம் எண்ணியிருந்த இந்த அன்புள்ளத்தை அறுத்தறிந்து விட்ட உங்கள் அலாச்சார திட்டத்தையும் மறைத்திருக்கலாம். போலி ரசீதுகளை தயார் செய்து பண மோசடி செய்ததையும் மறைத்திருக்கலாம். தொழிலாளர்களின் அல்லல்களை எல்லாம் அசத்து செய்துவிட்டு சொந்த ஆதாயத்தை பெருக்கிக் கொண்ட விதத்தையும் மறைத்திருக்கலாம். அமெரிக்காவுக்கு போயிருந்த வசந்தரையும் ஏமாற்றியிருக்கலாம். அவன் நேராக ஊர் திரும்பி இருந்தார். ஆனால் இந்த வசந்தன் கண்ணில் படாமல் யாருமே எதையும் மறைத்துவிட முடியாது. வசந்தா, வசந்தன், வசந்தா, அம்மா, வசந்தா, அம்மா, மாப்பிள்ள, தம்பி, முதலாளியா? முதலாளி வசந்தராய் என் மருமகன். ஆமாப்பா. அத்தா, இவர்தான் சாட்சாத் வசந்தன், தொழிலாளி வரதனாக வேலை செஞ்சவர். போதுமான சாட்சியங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கடமைதான் பாக்கி இருக்கிறது. என்ன? என்ன சார்? உன்னை கைது செய்திருக்கிறேன். ஏன்பா, நீயா நம்ம சாட்சியில வேலை செய்த? ஆமாம்மா, நான் இங்கு இல்லாத போது நிர்வாகம் எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தொழிலாளியாக மாறினேன். உங்காவனா? அப்பா, கோகிலம், உன் நிலைமைக்காக நான் அனுதாபப்படுகிறேன். இனிமேலாவது நல்லபடியாக நடந்து நம் நாட்டு பெண்களுக்கே உரிய தனி சிறப்போடு வாழ முயற்சி செய். தம்பி, மண் குடிசையிலே வாழ்ந்த என் மாளிகைக்கு வருவான்னு நான் நினைக்கல. ஏதோ ஏழை பொண்ணுன்னு ஏளனமா நினைக்காம அவளை பாதுகாக்க வேண்டியது இனிமேல உன்னுடைய பொறுப்பு. வள்ளி, நீ கொடுத்து வச்சவ கடைசியில எங்க முதலாளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டிய. இல்லம்மா,
இனிமே நான் முதலாளி இல்ல. நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நானும் வருவேன். மத்தாப்பு சேலைக்காரி, மகிழம் பூர் அடிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, உன்னையே நான் மறவேனே.